வாழ்க்கை ஒரு சினிமா, சினிமா மூன்று மணி நேரம் தான், மூன்று மணி நேரம் போனால் மூன்றே மூன்று பருவம் தான். அம்மா ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, என்ன நீங்க ஜாலியா பாட்டு பாடிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க? நான் ஆபீஸ்க்கு போக போறது இல்ல, போக போறது இல்ல, போக போறது இல்ல. ஏ இன்னைக்கு லீவா, இன்னைக்கு லீவா, இன்னைக்கு லீவா? சில்லி கேர்ள் கிண்டல, இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே நான் ஆபீஸ்க்கு போக போறது இல்ல. என்னது? நிச்சயமாக, நிச்சயமாக, சத்தியமாக, சத்தியமாக உங்கள் ஆபீஸ் மீது ஆணையாக, எங்கள் வீட்டோட மாப்பிளை சொட்ட தலையின் மீது ஆணையாக. நக்கீரா அர்ச்சி மாமா, ஐயோ எல்லாரும் வாங்க, இவர் இனிமே ஆபீஸ்க்கே போக போறது இல்லையா, நான் என்ன பண்றது? ஐயோ எல்லாரும் வாங்க, இங்க வந்து இவர் என்ன கேளுங்களே. மாமா இங்க பாருங்க மாமா, இனிமே இவர் ஆபீஸ்க்கே போக மாட்டாராம். ஐயோ ஏண்டா மாது, இனிமே ஆபீஸ்க்கே போக மாட்டேன். பாக்கா உன் புருஷன் மட்டும் வேலைக்கு போகாம வீட்டோட மாப்பிளையா நல்ல மங்களம் பண்ணோம், நாங்க மட்டும் ஆபீஸ்க்கு போய் திண்டாண்டமா? என்னடா மாது, இந்த வீட்ல நீ ஒற்றதா சம்பாதிக்கிற, நீ வேலைக்கு போறேன்னா பிச்சை தான் எடுக்கணும். எல்லாரும் பிச்சை எடுக்க வேணாம் ஜானகி, பிக்சர் எடுப்போம். எஸ் பிக்சர் பிலிம் சினிமா. சினிமாவா? ஆமாப்பா, நானே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண போறேன். என்னடா திடீர்னு குண்டை தூக்கி போடுற போப்பா டேய் ஆபீஸ்க்கு போய் அழுத்து போச்சுப்பா பிச்சை காசு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்காக கண்டவன்ட்டெல்லாம் கையை கட்டிக்கிட்டு மாசா மாசம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு அதுக்கு பதிலாக என் ஃப்ரெண்டு சிவராம அவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு டிவியில் மெகா சீரியல் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமாம் ஜானகி, அவன் இது வரைக்கும் 75 எபிசோட் எடுத்துட்டான், சோபனா சோப்பு வாங்க போகிறாள். பார்த்திருப்பியே வரல, அதுக்குள்ள லட்ச லட்சமா சம்பாதிச்சிட்டான். எடுக்க போறீங்களா? ஐயா என்ன ஜானகி, மெகா சீரியல் ஒன்னு அழகுமா? அப்ப நீங்க மெகா சீரியல் எடுக்க போறீங்களா? நான் மெகா சீரியல் எடுக்க மாட்டேன், என்னோட லட்சியம் கனவு எல்லாமே சினிமா தான், பிக் ஸ்கிரீன். ஜானகி ஐயோ என்னது, மூஞ்சியை கல் போல வச்சுட்டு இப்படி பிழிய பிழிய ஆளரா, ஏன் இப்படி ஒப்பாரி இருக்கிறாரு, என்னவன் எக்ஸ்பிரஷனே இல்லாமல் இப்படி பேந்த பேந்த முழிக்கிறான். ஆஹா என்னாச்சு உங்களுக்குலாம், எல்லாரும் கவனமாக கேட்டுக்கங்க, நாம சினிமா எடுக்க போகிறோம், சினிமா எடுக்கிறதுக்கு ஓகே சொல்கிறவங்க கையை தூக்குங்க. தூக்க மாட்டீங்களா? தூக்க வைக்கிறேன், சம்மதிக்க வைக்கிறேன். ஜானகி ஜனுமா, ஜனுமா நல்லா யோசிச்சு பாரு, நாம சினிமா எடுத்தோன்னு வச்சுக்கோ பணம் கோடி கோடியாக கொட்டும், நீ அப்படியே நகையிலே மிதக்கலாம். இடுப்புக்கு வைர நெக்லஸ், கழுத்துக்கு வைர வளையல், அப்படியே ஜொலிக்கலாம். இருந்தாலும் இப்படி நல்ல வேலையை விட்டுட்டு நீங்க போய் சினிமா எடுக்கிறேன், பட் நகைனா எனக்கு ஓகே. ஆமா அடிப்பாவி, நான் ஒட்டியானத்தை எங்க போட்டுக்கிறது? காலில் போட்டுக்கோ. எனக்கு என்ன யானை காலா? அப்போ உனக்கு சம்மதம் தானே? ஓகே ஓகே, அவ்வளோதான். கண்ணகி மாதிரி தூக்கின கையை இறக்கவே கூடாது, அப்படியே இருக்கணும். ஃபர்ஸ்ட் விக்கெட்டு கிளீன் போல்டு. நல்லா யோசிச்சு பாரு, ராத்திரி ஃபுல்லாக விசிடியில் மாஞ்சு மாஞ்சு சினிமா பார்க்குறியே, நாம் மட்டும் சினிமா எடுத்தோம், உன்னோட அபிமான நட்சத்திரங்களா நம்ம வீட்டுக்கு சர்வ சாதாரணமாக வந்துட்டு போவாங்க. விக்ரம், அஜித், விஜய், த்ரிஷா. மது அப்ப ஷாருக் கான் வருவாரா? யாரு கான்? ஷாருக் கான். ஏ இல்ல, இங்க யாரும் இல்ல, இவர் மட்டும் தான் இருக்கார். தைரியமா சொல்லலாம். சொல் சொல் சொல். நான் காலேஜ் படிக்கிறச்சே ஐ வாஸ் மேட்லி இன் லவ் வித் ஷாருக் கான். என்ன பண்றது, புத்தி கெட்டு போய் இத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தொலைச்சேன். பாவம் அக்கா, லவ் பண்ணது ஷாருக் கான்,
கல்யாணம் பண்ணிக்கிட்டது தண்ட ஷோருக்கான். அப்போ உனக்கு ஓகே, சினிமா எடுக்கலாம். ஆசைய பாரு, செகண்ட் விக்கெட் கிளீன் போல்டு. வர வர அப்பா, நல்லா யோசிச்சு பாரு. நம்ம வீட்டில் பூஜை ரூம்ல இத்தினூண்டு இடத்துல மாஞ்சு மாஞ்சு உட்காந்து வெங்கடாஜலபதிக்கு பூஜை பண்றியே, நாம மட்டும் சினிமா எடுத்தோம் கோடீஸ்வரன் ஆயிடுவோம். உனக்காக சொந்தமா ஒரு ஏரோப்ளைனா வாங்கி கொடுப்பேன். நீ அந்த ஏரோப்ளைன்ல ஏறி நேர அமெரிக்காவில் இருக்கிற பிட்ஸ்பர்க் வெங்கடாஜலபதி கோயில்ல சுப்பிரபாதம் பார்த்துட்டு அதே ஏரோப்ளைன்ல திரும்பி வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில்ல தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரலாம். அது மட்டும் இல்லப்பா, டெய்லி காலையில மெரினா பீச்ல மாங்கு மாங்குன்னு வாக்கிங் போறிய. ஏரோப்ளைன் மட்டும் இருந்தது, நேராக அமெரிக்காவில் இருக்கிற மயாமி பீச்சில் போய் வாக்கிங் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டுக்கு வந்துடலாம். என்ன இந்த மயாமி பீச்சில் இந்த வெள்ளைக்கார குட்டிங்கெல்லாம் அரையும் குறையுமா கொஞ்சமாக ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு அங்கேயும் எங்கேயும் திரிஞ்சிட்டு இருக்குங்க. பாவம், உனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ? ஐயோ என்ன பாது, அநியாயமாக இருக்க. ரிட்டையர்ட் ஹர்ட்டுன்னு நினச்ச, ஸ்டில் பிளேயிங். அடப்பாவி, நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல, உன்னை கன்வின்ஸே பண்ணல, அதுக்குள்ள கையை தூக்குற. மச்சான், நீ சினிமா எடுத்து கோடி கோடியா சம்பாதிச்சு பெரிய பங்களா வாங்குவேன். நான் அந்த பங்களால பங்களால பங்களாவோட மாப்பிள்ளையா ஜாலியா இருப்பேன். அங்கேயும் அதே தானே. சரி விடு, நீ நம்ம கட்சி. நாலு விக்கெட் கிளீன் போல்டு. சோ நாம சினிமா எடுக்க போறோம். நம்ம டைரக்டர் மாது எங்கே? நாம எடுக்க போற சினிமாவுக்காக கதாசிரியரை கூட்டிட்டு வர போயிருக்கேன். என்ன பாக்குறீங்க? யார் தெரியறதா? மோஸ்ட் பாப்புலர் எழுத்தாளர், வெரி ஃபேமஸ். இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்க பேர் என்ன சார்? ஏகலைவன். ஏகலக்கியன். ஏமலக்க. உங்களால முடியாது சார், பேர் வச்ச அன்னைக்கு எங்க அப்பனே வாய் கோணி செத்துட்டான். பாத்தீங்களா, இந்த பேரை தெரியாதவங்க சென்னையில் யாருமே இருக்க முடியாது. என்ன சொல்ல முடியாது, வாய் ஆயிடும். ப்ளீஸ் சிரம், ப்ளீஸ் சிரம். இந்த காலி பையன் இங்கே வைக்கலாமா? கதை இல்லையா அதில்? ஒன்று பேர் நம்ம படத்துக்கு இவர் தான் மூலக்கதை. மூலக்கதைனா கதை பயில்ஸ் பற்றியா? அந்த மூலம் இல்லடா, மூலகட்டவனை. எங்க நம்ம எந்த மாதிரி படம் எடுக்க போறோம்? புராண படம். என்ன சார் இந்த சமூக படம் பார்த்து பார்த்து ஜனங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அதனால ஆஸ் எ டைரக்டர் நான் புராண படம் எடுக்கலாம் இருக்கேன். சார் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? ப்ளீஸ் கோ ஹெட். இந்த படத்துல யார் நடிக்க போறாங்க? ஏ நாங்க தான். யார் பார்க்க போறாங்க? ஏ நாங்க தான். ஜனங்க சார். பாப்போம். பாப்பாங்க. பார்க்கலாம். பாருங்க. நான் பார்க்க மாட்டேன். சி பார்ப்பீங்க. பார்க்கத்தானே போகிறேன். இல்லை சார், ஜனங்க இப்போ குடும்ப படத்தை விரும்பி பார்க்குறாங்க. அதுவும் ஒரு குடும்பமே நடிச்சதுன்னா குடும்ப குடும்ப படத்தை குடும்ப குடும்பமாக வந்து பார்ப்பாங்க. லட்ச லட்சமாக பணம் கொட்டும் எங்களுக்கு. இன்னொரு சந்தேகம் கேட்கலாமா? சொல்லுங்க. சாதாரணமா புராண படம்னா அதுல ராமர் கிருஷ்ணர்லாம் வருவாங்களே, அதுக்கு என்ன இப்போ? இல்ல சார், உங்க வீட்டுல யாருக்குமே முகத்துல ஒரு தெய்வ கலையே இல்லையே, ராட்சச கலைனா சொட்டுது. இந்த மூஞ்சி, இந்த மூஞ்சியை பார்த்து சொல்லுங்க. அவ்வளோ டைட் க்ளோஸ் அப்ல கொண்டு வந்து மூஞ்சியை வச்சுக்காதீங்க சார். இந்த கோவில்ல நடராஜர் சிலைக்கு அடியில ஒரு ராட்சச பொம்மை இருக்கும், பாத்திருக்கீங்களா? அந்த கலர் இருக்கு உங்களுக்கு.
முகிலன்னு பேரு. முகிலா, உன்னை பார்த்தா திகிலா இருக்கு. சார், ஏன் சார் அப்படி சொல்றீங்க? உன்னை மறந்துட்டேன், ராட்சசி கலை. சார், ஏன் சார் அப்படி சொல்றீங்க? அழகான ராட்சசி. தேங்க்யூ அங்கிள். சார், பிளானை மாத்தாதீங்க. நாம புராண படம் தான் எடுக்கிறோம். அப்போ பெரியவரே, வால்மீகி ராமாயணம் பேசாம எடுத்துருவோமா? ஐயோ, ஏன்? இது பட்ஜெட் படம் சார். வால்மீகி ராமாயணம் ரொம்ப பெருசு, அத ரெண்டு மணி நேரம் சினிமாவை சுருக்கிறது ரொம்ப கஷ்டம். எதுக்கா வால்மீகி ராமாயணத்தை ஃபுல்லா எடுக்கணும்? வால்மீகி ராமாயணத்தை கால்மீகி ராமாயணம், கால்மீகி ராமாயணம், கால்மீகி ராமாயணம்ட்டு நாலு பாகமா எடுத்துருவோமே. ஜுராசிக் பார்க் இல்லையா, பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீன்னு வெளுத்து கட்டானே. வால்மீகி ராமாயணத்தை எதுக்குங்க ஃபுல்லா எடுக்கணும்? அதுலேருந்து சுவையான சீன்கள்லாம் எடுத்து ஒரு மேட்டரா பண்ணிடுவோம். கெட்டிக்காரன் சார், பட்டாரி ஸ்கிரீன் பிளே போட்டா என் பையன் அப்படி இருக்குன்னு சொல்றேன். இப்போ வால்மீகி ராமாயணத்துல முக்கியமான சீன்ஸ்னா என்ன சீன்லாம் சார் வச்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள் சார். லவ்லி, தர்மர் சூதாடுறது. ஐயோ, பாஞ்சாலி சபதம். ஐயோ, அதான் இழுக்க இழுக்க புடவையா வருமே, நல்லி பாரதம். புடவையா வந்தா அது நல்லி பாரதமா? அது வில்லி பாரதம். இன் ஃபேக்ட் இதெல்லாம் வால்மீகி ராமாயணமே இல்ல. மேடம், நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. உங்க புருஷன் கிட்ட சொல்லுங்க. பின்ன எதுக்காக சார் வேலை மெனக்கட்டு கம்பர்னு ஒத்தர் கம்ப ராமாயணம்னு ஒண்ணு எழுதணும்? இதெல்லாம் கம்ப ராமாயணத்துல வருது. இது கூட இந்த மனுஷனுக்கு தெரியல. என்னது, கம்பர் கம்ப ராமாயணம் எழுதினாரா? சொல்லவே இல்லையே. இது யாருமே சொல்ல மாட்டாங்கம்மா. பேர்லயே இருக்க கம்ப ராமாயணம் எழுதினது கம்பர். அப்போ மணிமேகலை எழுதினது மணியா? இதுங்க கூட டிஸ்கஷன் உட்காருது ரொம்ப ரிஸ்க் போல இருக்குது. அப்படி பார்க்காதியா, தப்பு தப்பா வேற சொல்லிட்டு. சார், நான் சொல்றேன், இந்த ராமாயணம் எல்லாம் வேணாம், பேசாம மகாபாரதமே எடுத்துடலாம். ஏமா, இத்தனை நேரம் ராமாயணம் நினைச்சு நீ பேசினது எல்லாமே மகாபாரதம் தான். அப்ப மகாபாரதமே எடுத்துடலாம். லேட்டா போச்சு உனக்கு. இது நம்ம இந்த கிருஷ்ணர் தெரியும் இல்லையா? என்ன சார், கிருஷ்ணர் தெரியாதா? இவர் தானே தில்லானா மோகன கிருஷ்ணாம்பாள். நம்மா வாசிப்பாரு ஃப்ளூட்டு நலந்தானா, தெரியுமா? ஹலோ, புல்லாங்குழல் இப்படி இல்லையா? இப்படி அப்படியும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கிருஷ்ணர் இந்த பாண்டவர்களுக்காக கௌரவர்கள் கிட்ட தூது போறாரு இல்லையா, அதை வச்சுப்போம். ஏன்னா ஒரு அற்புதமான டைட்டில் கைவசம் இருக்கு, ஒரு புல்லாங்குழல் தூது போகிறது. அது சரி, இந்த கிருஷ்ணர் எப்படி சார் தூது போறாரு? இல்லை, எப்படி போனோம் நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் மனசில் என்ன வச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. உங்கள் உள்நோக்கம் இல்லை, அவர் இந்த சேவகர்கள்லாம் கூட்டு போகிறாரா? போகலாமே. இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம மாப்பிள்ளையும் ரொம்ப நாளாக ரோல் வேணும்னு கேட்குறாரு, அவருக்கு ஒரு ரோல் கொடுத்துடலாம். அந்த ஆள் லட்சார்னா அது சில்லி பாரதையா? என்கிட்ட சொல்லிட்டீங்களே, பின்னிடுறேன். அவருக்கு ஒரு நல்ல ரோல் அமைஞ்சாச்சு. ஆமா, இப்ப கிருஷ்ணரா யார் நடிக்கிறது? என்ன கடி, கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலைவானா? கிருஷ்ணர் தானடா கையில வெண்ணெய் வச்சுட்டு அலைவாரு. இல்லம்மா, அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த கிருஷ்ணர் தூது போறச்சே வழியெல்லாம் பூ போட்டு வரவேத்தாங்க. கிருஷ்ணர் வாழ்க, கிருஷ்ணர் வாழ்கன்னு கோஷம் போட்டாங்க. அப்புறம் தேவர்கள்லாம் வானத்துலேருந்து பூ மாதிரி பொழிஞ்சாங்க. அப்புறம் வந்து போறோம் போறோம். நீங்களாம் இவ்வளோ தூரம் சொல்றதுனால எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. இது இருந்தாலும் நீங்க கம்பல் பண்றதுனால வேண்டா விருப்பா, நானே கிருஷ்ணர் ரோல் பண்ற போங்க. அவ்வளவுதானா? நான் இன்னும் சீனே வேணாம் சொல்றீங்களா? சார், இது உங்க குடும்ப படம், இதுல நான் அலாவசியமா தலையிட விரும்பல. ஆள் ஆளுக்கு என்ன ரோல் வேணுமோ ஈஸியா பிக்ஸ் பண்ணிக்கங்க நீங்க. பட் ஆஸ் அ டயலாக் ரைட்டர், நான் கிளாரிஃபை பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒன்னு ரெண்டு இருக்கு, கேட்கலாமா? ஒன்றும் இல்லை, இந்த பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள் இந்த ரோலுக்குலாம் இன்னும் ஆளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே இல்லையே. சார், திருப்பி திருப்பி சொல்கிறேன், என்ன இது மினிமம் பட்ஜெட் ஃபிலிம். மகாபாரதத்திலே இந்த கௌரவர்களும் பாண்டவர்களும் சுத்த வேஸ்ட். இன்ஃபேக்ட் கிருஷ்ணனே எக்ஸ்ட்ரா தான். அப்போ ஏதோ என் பிள்ளை மாது ஆசைப்படுறதுனால அதை நான் ஒத்துக்கிறேன் சார். மினிமம் பட்ஜெட் ஃபிலிம் சார் இது. அது என்ன சார் பட்ஜெட்டு பட்ஜெட்டு பட்ஜெட்டுன்னு? அது என்ன பாழா போன பட்ஜெட், எத்தனை ரூபாய்? ஒரு ரூபாயா இல்ல ஒன்னொரு ரூபாயா? ஐயோ, ஜாஸ்தியா? நாசமா போச்சு.
குடுத்த காக்கி திருப்பி ஆயிட்டு போயிருந்தீங்க அல்பிங்க. சரி சரி மேட்டருக்கு வருவோம். பஞ்ச பாண்டவர்கள்னா அஞ்சு பேர், தர்மர், பீமர், அர்ஜுனன், பரதன், சத்ருகணன். நாங்க படம் எடுத்தா ஓடாதா? ஓடும். சூப்பரா ரெக்கார்ட் பண்ணிட்டியா? சார் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். குட். போலாமா? போலாமா வா. யோ, இனிமே தான் என் முக்கியம். இனிமே அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறத பர்ஃபெக்டாக அனுங்க. இந்த பார், இது வரைக்கும் நாம் பார்த்தது ஆக்ஷன், இனிமே பார்க்க போகிறது ரியாக்ஷன். ஆக்ஷனை விட ரியாக்ஷனில் தான் கிக்கே இருக்குது. ம், கமான். ஓகே ஓகே, ஏகலை ஒன்று இல்லை, நான் கதையை நாமளே ரெடி பண்ணுவோம். கதையை விடுறா மாது, ஹீரோவுக்கு என்ன பண்ணுறது? அது ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை. ரஜினி இல்லை, கமல், அஜித், விஜய், விக்ரம், சூர்யா, தனுஷ், சிம்பு, காமெடிக்கு விவேக், வடிவேலு 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 வடிவேலு, வில்லனா நடிக்க பிரகாஷ் ராஜ், ஹீரோயினா அசின், த்ரிஷா, நயன்தாரா, இவங்க எல்லாரையும் வச்சு நாம படம் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் ரொம்ப பிஸி. அதுவும் தவிர நம்ம படம் பட்ஜெட் ஃபிலிம். நடிக்க ஆள் இல்லாம படம் எப்படி எடுக்கிறது? நாமளே நடிச்சா நாம நடிக்கிறத விளையாடுறியா? Are you playing? நியாயமா பார்த்தா அவங்க அவங்க எடுக்கிற படத்துல அவங்க அவங்க தான் நடிக்கணும். That that man, that that film, that that actor. ஏங்க நம்ம படத்துல யாருங்க ஹீரோ? எதுக்கு அனாவசியமா குழப்பிக்கிறீங்க? நானே ஹீரோவை பட்டு போறேன். ஏய் ஏய், ஹீரோவா நடிக்கிற முகவிட்டு எனக்கு இல்லையா? மூஞ்சியில பிளேடால கீழாம முகவிட்டு. மாமா மாமா, அதெல்லாம் வேணாம் மாமா. எதுக்கு இதெல்லாம்? ஏங்க பேசாம நீங்களே ஹீரோவா நடிச்சிருங்க. ஏன்னா நான் தானே ஹீரோயின். ஜானகி நீ ஹீரோயினா? அப்ப நான் என்ன வில்லியா? இத பாரு, நான் கிளியரா சொல்லிட்டேன், நீ எனக்கு நடிக்க சான்ஸ் தரணும். கவலைப்படாத, இந்த படத்துல நீ தான் வில்லன். வணக்கம் நேயர்களே, இந்த சேனல்ல ஒரு புதுசா ஒரு நிகழ்ச்சி ஒன்று தோங்கி இருக்கோம். அதற்கு பேர் சிலர் வெளியே இருக்கிறார்கள். அதாவது பிரபல எழுத்தாளர், ஞானபீடம் மற்றும் சாகித்ய அகாடமி விருதினை பெற்ற திரு ஜெயகாந்தன் அவர்கள் சிலர் உள்ளே இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு அற்புதமான கட்டுரை தொகுப்பு எழுதியிருக்கார். அதுல பைத்தியங்கள் பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு உள்ள மட்டும் இல்ல, வெளியிலயும் இருக்குங்கிறத அவர் எழுதியிருக்கார். இப்போ நீங்க பைத்தியங்கள்ல பாத்தீங்கன்னா பலவிதமான பைத்தியங்கள் இருக்கு. ஆமா, புஸ்தக பைத்தியம், ரேஸ் பைத்தியம், சீட்டுக்கட்டு பைத்தியம், ஏன் சினிமா பைத்தியம். இந்த நிகழ்ச்சியில முதலாவதாக நீங்க பார்க்க போவது சினிமா பைத்தியம். சினிமா பைத்தியமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
குழந்தைத்தனம் குழந்தையா இருக்கும்போது மட்டும் வெளிப்பட்டா அது குழந்தைத்தனம். வேற வயசானதுக்கு அப்புறம் அந்த குழந்தைத்தனம் வெளிப்பட்டா அது குழந்தைத்தனம் இல்லை, கேணத்தனம், கிறுக்குத்தனம், பைத்திகாரத்தனம். ஆமா ஆமா. ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி சினிமா படம் எடுக்க போகிறேன், ஒரு கதை சொல்லுங்கன்னாங்க. நானும் சும்மா ஒரு கதையை சொல்லி விட்டுட்டு வெளியில் வந்தேன். அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுடைய நடவடிக்கைகளை ரகசியமாக கேண்டிட் கேமரா மூலம் பிக்சரைஸ் பண்ணேன், ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அவங்க அடிக்கிற லூட்டியை தான். இப்போ நாம் ரிஹர்சல் பண்ண போகிறோம். உங்களோட டேலண்ட்ஸ்லாம் என்னென்னு எனக்கு தெரியணும். அப்போ தான் ஆஸ் எ டைரக்டர் உங்களுக்கு என்ன ரோல் கொடுக்கறது நான் முடிவு பண்ண முடியும். ஓகே, ஹீரோயின் ஜானகி உள்ள போயிருமா? நான் ஆக்ஷன் சொன்ன உடனே ஹீரோயின் மாதிரி ரொமான்டிக்கா நடந்து வரணும். ஓகே 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 கம் ஆன் ஓகே செட் பண்ணு கம் ஆன் கம் ஆன் பை பை ஓகே ரெடி கேமராமேன் கேமரா ரெடியா? கேமரா இல்லையே மச்சான். ஓ கேமரா இருக்க மாதிரி நடிக்கணும். ஓகே லூசு என்ன பண்ற? இது ஸ்டில் கேமரா, மூவி கேமரா எப்படி இருக்கும் இப்புற. ஓகே மாப்ள ரோல் கேமரா. கேமராவோட நான் உருளணுமா? எனக்கு அடிபட்டாலும் பரவாயில்ல, இல்லாத கேமரா உடஞ்சிருமே. ஐயோ ஃபிலிம் ரோல் பண்ண சொன்னேன். ஓகே ஓகே ரெடி ஓகே ரெடி அக்கா கிளாப். என்ன கீரிக்கு பாப்புக்கு சண்டையா விடுறாங்க? என்னமோ சந்தோஷமா கை தட்ட கிளாப் படின்னு. Scene 1 by 1, take 1, tap! Action! Cutting! Cutting! என்ன மாது? ரொமான்டிக்கா வாக்குடுனா என்னவா ஷானி தட்டுற மாதிரி வரீங்க? அந்த கையை இப்படி இப்படி இருக்கிற. அக்கா நீ உள்ள போ, அழகா ரொமான்டிக்கா ஒரு வாக்கு பார்க்கலாம். போ. என்னம்மா அது? ரொமான்டிக் வாக்குடுனா என்னமோ ரொமான்டிக் வாக்குடுகிற, ஏன் இப்படி விந்தி விந்தி வர? இது முடக்காத மாதிரி இருக்குது. பாய்ஸ் இப்போ நம்ம வில்லன் சீனை ரிகர்ஸ் பண்ண போறோம். ஓகே போயிட்டு வாங்க. டை சுமதி, ரவி என்னோட முறப்பொண்ணு. டை ரவி, சுமதி என்னோட முறப்பொண்ணு. என்னை விட்டுட்டு அவன் உன கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டான்டா. என்னடா பண்ணுவ? உன்னை கத்தியால குத்திடுவேன்டா. எப்புடுறா? மாது, எங்க நேயர்களை மகிழ்விச்சதுக்காக உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எங்க நிலையத்தின் சார்பாக ஒரு கிஃப்ட் உங்க வீடு தேடி வந்து சேரும். படுபாவி ஏகலைவா ஏமாத்திட்டா, இப்படி சந்தி சிரிக்க வச்சிட்டானே. கிஃப்ட் வேற கிஃப்ட் போடா. இந்த நிகழ்ச்சி பற்றி பொதுமக்களுடைய கருத்துக்களையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இது வேறயா? அதை இப்ப பாருங்க. ஒரு குடும்பமே லூசா இருக்கதா? நீதாங்க பாக்குறேன், இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த மாதிரி இருக்கிறானே அவன்லாம் ஹீரோவா நடிச்சா எவன் பாக்குறது? இன்னொருத்தன் வில்லனா நடிக்கிறானா?
அவன் சினிமா வில்லன் இல்ல, சினிமாவுக்கே வில்லன். இந்த மாப்பிள்ளை இருக்கிற அவரோட ஒரே தமாசியா, 10 ரூபாய்க்கு நடிக்கிறான், 100,000 ரூபாய்க்கு நடிக்கிறான். அவனை மாட்டட்டே எங்கேயாவது அவனை வகுந்துடுறேன் நான். உன்னதான்டா ஓவர் ஆக்ட் பண்றேங்கிறான். கூட இருந்தாங்களா கேர்ள்ஸ், சாரி பெருசுங்க, அதுங்களுக்கு இதெல்லாம் தேவையா சார்? இதே த்ரிஷா நயன்தாரா அசின்னா பார்க்கலாம். இதுங்கெல்லாம் ரொம்ப கொடுமை சார். இவங்கெல்லாம் கூட பரவாயில்ல, இந்த பெருசு இருக்குது அறிவே இல்லை, கர்மம். டைரக்டர் மாது, உங்களை பத்தி டைரக்டா கருத்து சொல்றதுக்காக நிலையத்தை தேடியே உத்தர வந்திருக்கார். மாது, இங்க ஆபீஸ் மேனேஜர். ஆமா, இவர் எங்கங்க அங்க போனாரு? எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஸ்டூபிட் ஃபெலோ, நீ இப்படி நடந்து போய் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு பெரிய கம்பெனில நல்ல பொசிஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், இப்படி கேவலமா நடந்துக்கிறிய சார். சார், நம்ம கம்பெனியோட ரெபுடேஷனை ஸ்பாயில் பண்ணிட்ட நீ. சினிமா எடுக்கிற அது இதுன்னு இப்படி அவத்த அச்சு பிச்சா நடந்துப்பா. மாது, இந்த டிவி மூலமா சொல்றேன், நல்லா கேட்டுக்க. உன்ன நம்ம ஆபீஸ்ல இருந்து ஒரு வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்றேன். என்னங்க, நீங்க தான் ஆபீஸ்க்கு போக மாட்டேன், சினிமா தான் எடுப்பேன் ஆரம்பிச்சீங்க. இப்போ மாலமே போச்சு. நான் என்னமா போடுவேன்? எனக சுவாமி கஜமுக புஜக பூஷணானந்தா வாங்க வந்துருவார். இவ ஒத்து ஏன் டார்ச்சர் பண்ற? அப்படிலாம் சொல்லக்கூடாது, சுவாமி கண்ணு நூண்டிடுவார். சுவாமி, இவர் தான் என் வீட்டுக்காரர் மாது, நான் இவரோட வைஃப் ஜானகி. இவரை எப்படியாவது நீங்க தான் சுவாமி பாஸ் பண்ண வைக்கணும். ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்காக ஆஃபீஸில் எக்ஸாம் எழுதியிருக்கார். இது வரைக்கும் 7 தடவை எக்ஸாம் எழுதி 8 தடவை ஃபெயில் ஆயிருக்கார். போய் திருத்துருவா தம்பட்ட அடிச்சுவேன். இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லணுமா? ஷோ, சும்மா இருடா மாது. சாமியார்கிட்டயும் டாக்டர்கிட்டயும் எப்பயுமே உண்மையை மறைக்க கூடாது. மாது, பூ போடுற. சாமி, நாங்க கேட்ச். சாமி கேட்ச். சொல்லக்கூடாது, பக்தியை போடுங்க. ஓகே சாமி. கற்பூரம் காமிடா. சாமி, நாங்க கற்பூரம் காட்டிட்டேன். கொளுத்துங்க. சாமி வாரியா? அம்மா, கற்பூரத்தை கற்பூரத்தை ரொம்ப சுத்தாத, சாமிக்கு தலை சுத்த போதும். மது, சுவாமிஜி கால விழுந்து நமஸ்காரம் பண்ணி கூட. என்னக்கா நீ டிவி விழுந்து கும்பிட சொல்ற? அட்லீஸ்ட் வாங்கின கடைக்கார கால விழுந்தா 2 இன்ஸ்டால்மெண்ட் குறைச்சுப்பானுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, டிவியில சாமி இருக்காரு. அதுக்கு என்னப்போ? இப்போ மளிகை கடைக்கு போற, முளகா அப்படி வாங்குற, அது ஒரு பேப்பர்ல கட்டி கொடுக்குறான், அந்த பேப்பர்ல சாமியார் போட்டோ இருக்குது, அதுக்காக அப்படியே எடுத்து கண்டு ஊத்திப்பியா? கண்ணு காவி ஆயிடும். மாது, தத்து பத்தின உளராதரா? சாமியார் காதல விழுந்ததுனா கோச்சுன்னு எழுந்து போயிட போறாரு. நீ என்ன பேசுறா? அவர் எங்கேயும் எழுந்து போக மாட்டாரு. 7 இருந்து 7 அவரோட ப்ரோக்ராம் இங்கேயேதான் இருப்பாரு. சாமியார் ப்ரோக்ராம் ஸ்பான்சர்ட் பை சம்சாரிஸ். விட்டுருவாங்களா நிஜமே? உலகம் நல்லா இருக்கணும்னா நாடு நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும்னா வீடு நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும்னா வீட்டில் உள்ள பெண்கள் நல்ல குணநலன்களோட பண்புகளோடு இருக்கணும். அதாவது ஒவ்வொரு பெண்ணும் காலையில் எழுந்த உடனே தனக்கு கட்டின புருஷனை நினைக்கிறேன். ஐயோ,
கேபிள் மேலே உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி பெண்கள் இருந்தா அவர்களுடைய கணவன்மார்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஜீவஹிம்சை இருக்கே அது மகா பாவம். மது நல்லா கேட்டுக்கூட, சாமியார் ஜீவஹிம்சை பத்தி சொல்ல போறார். ஒரு நாத்திக மக்காத்தால என்ன எழுப்பி விட்டு இப்படி ஹிம்சை பண்றீங்களே, இதுதான் ஜீவஹிம்சை. பிராணிகள் கிட்ட நாம ரொம்ப அன்பா நடந்துக்கணும். வாயில்லா பிராணிகள், அதாவது நாய், ஆடு, மாடு, கோழி, மீன், இது எல்லாத்தையும் எப்படி சமைக்கிறதுன்னு நான் இப்ப சொல்ல போறேன். ஐ சாமி போய் மாமி வந்துட்டாங்க. கோழிய துண்டு துண்டா நறுக்கி கொதிக்கிற வானிலையில போடணும். இப்படி நாம பிராணிகள் கிட்ட அன்பா நடந்துகிட்டா பதிலுக்கு அதுங்களும் நம்ம கிட்ட அன்பா நடந்துக்கும். புலால் உண்ணுதல் மகா பாவம். புலால் உண்டால் புரத சத்து கிடைக்கும், புரோட்டீன். அப்புறம் நீங்க மான் மாதிரி வேகமா ஓடலாம், சிங்கம் மாதிரி கம்பீரமா நடக்கலாம், ஏன் நாய் மாதிரி லொல்லொன்னு குலைக்கலாம். அது வேண்டாம்ல. மாப்பிள கச்சா முச்சா சொதுப்புறா நினைக்கிறேன். டேய் பாத்ரா கனெக்ஷன் மச்சான். இப்போ மீனை குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா துண்டு துண்டா வெட்டி உப்பு கண்டம் போட்டு வெயில காய வச்சு முழு எல்லாத்தையும் எடுத்து குழம்புல போட்டா இம்மைக்கும் நல்லது, மறுமைக்கும் நல்லது, இகம் பரம் இரண்டுக்கும் ரொம்ப நல்லது, மோட்சம் கிட்டும். இப்ப இப்ப தெரியணுமே. டேய் முதல்ல படம் தான் மாறிச்சு, இப்ப குரலே மாறிடுத்து. சுத்தம் அதாவது சமைக்கிற பாத்திரத்துக்கு சாப்பாடோட ருசி தெரியாது, சாப்பிட நமக்கு தான் தெரியும். அதனாலதான் சொல்றேன், உப்பு கண்டம் போடுங்க. ஐயோ, இந்த தாடி எங்க காணோம்? எனக்கு இப்படி தாடி வந்தது? சுவாமி, கடவுள் நம்பிக்கையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தம்பி, கடவுள் நம்பிக்கைனா என்னப்பா? தெய்வம் மனுஷ ரூபேண. ஆஹா, ஓ அற்புதம் சாமி. அப்படிதான் என்ன சாமி? தம்பி, தெய்வம் மனித ரூபத்துல வரும்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, அதாவது இப்ப மனிதன் இறந்து போகிறான்னு வச்சுக்க, அவன் ஆவி ஆயிடுறான். ஆவிங்கிறது என்ன? அதுவும் கிட்டத்தட்ட தெய்வத்துக்கு சமானம் தான். அந்த ஆவிகளை நாம வரவழைச்சு அதுங்க கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னோம்னு வச்சுக்கோயே, அந்த ஆவிங்க நமக்கு பரிகாரத்தை சொல்லும். சுவாமி, அப்ப ஆவிகளை நம்ம வீட்டுக்கு வரவேற்க முடியுமா சுவாமி? என்ன தம்பி அப்படி கேட்டுட்ட? வரவேற்கிறதாவது அந்த ஆவிங்களோட நான் பேசுவேன், உன்னோட கஷ்டங்களை அதுங்க கிட்ட நான் சொல்லுவேன், அதுங்களும் பதிலுக்கு பரிகாரத்தை சொல்லும். அத நான் உன்கிட்ட சொல்லுவேன், உன் வாழ்வு வளமோடு அமையும். நேர்களே, நீங்க சுவாமிகளை உங்க வீட்டுக்கு கூட கூப்பிடலாம். ஒரு ஆவி செஷனுக்கு 50,000 ரூபாய் மட்டும்தான். அப்புறம் சுவாமிகள் சென்னை வந்தனா தங்கறதுக்கு 5-star ஹோட்டல் ரூம் போட்டா போதும். அவர் உடுமலைப்பேட்டையில இருந்து சென்னை வர்றதுக்கு ஃப்ளைட் சார்ஜ் கொடுத்துருங்க. அட பாவி, என்னமா காசு போடுறான் பாரு. உடுமலைப்பேட்டையில இருந்து ஏதுமா ஃப்ளைட்? சும்மா இருங்க. உடுமலைப்பேட்டையில இருந்து அவர் பெங்களூருக்கு போய் அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு பெங்களூர்ல இருந்து ஃப்ளைட் பிடிச்சு சென்னைக்கு வருவாரு. ரொம்ப அலச்சலான சமையலா இருப்பார் போலிருக்கு. அப்புறம் ஒரு ஆவி வர வைக்கணும்னா 2,000 ரூபாய், ரெண்டு ஆவி வர வைக்கணும்னா 3,000 ரூபாய். இப்போ மூணாவது ஆவி வர வைக்கணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 4th ஆவி ஃப்ரீ. இந்த மாதிரி நிறைய கன்செஷன் பேக்கேஜ் எல்லாம் உண்டு. முதல் வேலையா சுவாமி கஜமுக புஜக பூஷணானந்தாக்கு போன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வரவேச்சுடுறா. எதுக்கு?
என்னங்க எதுக்குன்னு கேக்குறீங்க? மாமாவுக்கு அடிக்கடி மூச்சு வாங்குது, பென்ஷன் வேற சரியாவே வரமாட்டேங்குது, உங்களுக்கு ப்ரமோஷனே கிடைக்க மாட்டேங்குது. ஆமாண்டா, இவருக்கு கூட ப்ரமோஷனே கிடைக்க மாட்டேங்கிறது. அவனுக்கு இன்னும் வேலையே கிடைக்கல, அப்புறம் தானே ப்ரமோஷன். சரிடா, வேலையே கிடைக்க மாட்டேங்கிறது, அதுக்காக தான் சொல்றேன். சுவாமியை நம்ம வீட்டுக்கு வரவழிச்சா அவர் ஆவியெல்லாம் வரவழிச்சு நம்மளுடைய எல்லா ப்ராப்ளமையும் தீர்த்துடுவார். என்னடா மிஞ்சி 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 போனா பிச்சை காசு ஒரு 75,000 ரூபாய் செலவாகுமா? 75,000 உனக்கு பிச்சை காசா? இதை பாருமா, கடவுள் நம்பிக்கை ஒண்ணு மட்டும் அவனுக்கு இருந்தா போறோம். இந்த மாதிரி ஆளுங்களாம் எதுக்காக வீட்டுக்கு பண்ணோம்? வீண் செலவு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க சும்மா இருங்க, அவரை வரவழைக்கிறீங்க, அவ்வளவுதான். என்னம்மா என்னம்மா இப்படி பண்ற? சாமி பத்த வச்சுட்டியே. இதுங்களோட உபத்திரம் போச்சுடா மாப்பிள. எப்ப பாரு ப்ரமோஷனை பத்தி தான் கவலை, உடனே சாமியார் கூப்பிடணுமா, அவர் ஆவிய உரை. மாப்பிள இங்க பாரு, நம்ம வண்ணா கபாலி. கபாலிக்கு ஒரு தாடி வச்சு பாரு. கபாலி தாடியோட இருக்கா? கபாலிக்கு தலையில ஒரு சாமியார் துணி கட்டிப்பாரு. கபாலி தாடியோட தலையில சாமியார் துணியோட இருக்கா? அவ்வளவுதான். ஷோ, அவனுக்கு ஒரு காவி டிரஸ் போட்டு பாரு. கபாலி தாடியோட காவி டிரஸ் போட்டுக்கிட்டு இஸ்திரி போட்டுக்கிட்டு இருக்கா? உன்ன திருத்தவே முடியாதுரா. நல்லா பாரு, சுவாமி கஜமுக புஜக பூஷன் அந்த மாதிரி இல்ல. இல்ல ஏண்டா? நான் தான் அவரை பார்த்ததே இல்லையே. நான் அவரை பார்த்துருக்கேன், அவரை மாதிரியே தான் இருக்கான். நான் என்ன பண்ண போறேன், அவனை இதே சாமியார் வேஷத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன். ஜானகி மைத்திரி ரெண்டு பேர்ட்டையும் கடவுள் நம்பிக்கை ஒண்ணு மட்டும் நம்மளுக்கு இருந்தா போறோம், இந்த ஆவி பேயி பிசாசு பூதம் இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல வச்சிருவோம். வர வியாழக்கிழமை இன்னைக்கு சாமியார் நம்ம வீட்டுக்கு வரப்போறதா லெட்டர் போட்டிருக்காரு அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்ட்டையும் ஒரு டுபாகூர் விடுவோம். ஓகே ஓகே தானே? ரொம்ப பயமா இருக்கியா? ஏண்டா பயப்படுற? நீ என்ன நிஜம் சாமியாரா? சும்மா நடிக்க தானே போற, தைரியமா இரு. அது இல்ல மதுர, உன் சம்சாரத்தை நினைச்சா பயமா இருக்குது மதுர. அந்த பயம் எனக்கே உண்டா? ஓகே, இந்தா இதுல 500 ரூபாய் பணம் இருக்கு. ஓ, நான் யாது 300 தான் இருக்குது, பாக்கி 200 ஆவி கண்ணுக்கே தெரியாது. பாய்கிறியே தரேன்டா, காரியத்தை முடி கொடுக்குற. சரி விடு, அதெல்லாம் விடு. நான் உள்ள வந்து என்ன செய்யணும், ஏன்னா உன் சம்சாரம் என்ன கேட்கும்னு எனக்கு தெரியாத. என்ன வேணாலும் கேட்பான். எனக்கே ப்ரமோஷன் கிடைக்கலங்கிறதுல ஆரம்பிச்சு எப்பவோ காணாம போன ஈஎஸ் சொம்பு எப்போ கிடைக்குங்கிற வரைக்கும் எது வேணாலும் கேட்பான். அது மட்டும் இல்ல, அந்த காணாம போன ஈஎஸ் சொம்பு ப்ரமோஷன் இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லுவான். என்ன பரிகாரம் தானே? வெறும் பேத்தல், கடவுள் நம்பிக்கை ஒண்ணு மட்டும் உங்களுக்கு இருந்தா போறும்னு சொல்லு. கடவுள் மேல பாரத்தை போட்டு நான் சொல்றபடி செஞ்சீங்கன்னா ப்ரமோஷன், காணாம போன ஈயசொம்பு எல்லாம் கிடைக்கும் சொல்லு. இல்ல ஒரு ஈஎஸ் சொம்பு காணாம போச்சுன்னு சொன்னியே, அது என்ன தம்த்து சைஸ் இருக்குமா? ஏ அத்தை விடுறா, விட்டா கீழே வந்து நசிக்கிடுமே. ஒரு உதாரணத்துக்கு சொல்றா, ஏண்டா அதையே பிடிச்சிட்டு அலையற? சரி விடு வாதுற, ஒன்னும் கவலையப்படாத, உள்ள போலாமா? என்ன பண்ற இஸ்திரி வாதுற, தொழில் பயக்கம் உள்ள. கபாலி நான் இங்க ஒன்னு பார்க் பண்றேன், ஓகே இங்கே இரு, கூப்பிட்டாதான் வரணும். உனக்கு ஒரு குட் நியூஸ். ஐயோ சாமி, ஆவி வந்தாச்சு. சாமி ஆவியா? குக்கர்ல இருந்து ஆவி எல்லாம் வெளியே வருது, நான் அடுப்பு அணைச்சிட்டு வந்து உங்கள்ட்ட பேசுறேன். கபாலி வாங்க 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 சாமி வாங்க வாங்க. சுவாமி கஜமுக பூஜக பூஷணிக்கானந்தா, பூஷணானந்தா. கஜமுக பூஜக பூஷணானந்தா ஃப்ரம் உடுமல்பேட்டை. நான் உங்களை பார்த்ததே இல்லை, ஆனா நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நானே பார்த்தது இல்லையே,
கேள்விதான் பட்டிருக்கேன். அதாவதுங்க, நான் உங்களை பார்த்தது இல்ல, நீங்க தான் நீங்கன்னு இவங்க சொல்லி இப்ப தான் கேள்விப்படுறேன். புரியலையா? புரியாது. அத்தனை தத்துவம் philosophy, philosophy. வாங்க 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 சாமி. வாங்க வாங்க. உங்களை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வியாழக்கிழமை வரதா லெட்டர் போட்டிருந்தீங்க. அம்மா, லெட்டர் போட்டாலும் போராட்டியும் வார வாரம் வியாழக்கிழமை வருமே. philosophy, philosophy. அது இல்ல சாமி, நீங்க வியாழக்கிழமை தான் எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு இவர் எங்க கிட்ட சொல்லி இருந்தாரு. ஆமாமா, முதல்ல ஆர்டரே வியாழக்கிழமை தான் வரதா இருந்துச்சு. அப்புறம் இவங்க ரொம்ப அர்ஜென்ட்னு சொன்னாங்க, அதான் புதன்கிழமையே வந்துட்டேன். ஆமா சாமி, இந்த கடை கடைன்னு சொன்னீங்களே, அது என்ன philosophy? அது அது வந்து பாத்திர கடை வச்சிருக்காரு சாமியாரு உடுமல்பேட்டில. ஆமாங்க, இயேசும்ப பாத்திர கடைங்க. ஆனா ஒண்ணுங்க, இயேசும்ப காணாம போச்சுன்னா யாரையும் டார்ச்சர் பண்ணாதீங்க. ஓகே ஓகே. வேற புதுசா ஒண்ணு வாங்கிக்கலாங்க. கடை பேரு காணாம போன இயேசும்ப பாத்திர கடைங்க. சுவாமி, என்ன சாப்பிடுறீங்க? சூடா ஒரு டம்ளர் ஆவி பறக்க சாயா, ஆவி பறக்க பால் கொண்டாங்க. எப்படி கவனிச்சியா சுகுரா? ஆவி மேட்டர் உள்ள சேர்த்து விட்டேன், கவனிச்சியா? அது போட்டோம். அது என்ன அர்ஜென்ட் ஆர்டினரின்னு உன் தொழில் புத்தியை காமிக்கிறீ? நீ ஏன் கவலைப்படுற? அதுங்களே philosophy, philosophy கொண்டாடுது. நல்லா ஐத்தி தண்ணி தள்ளி எடுத்துக்கங்க. ஆமா சாமி, இந்த ஆவி எல்லாம் வரும்னு சொன்னீங்களே, என்னென்ன ஆவி எல்லாம் வரும்? எல்லா ஆவியும் வருமா? வெள்ளாவி, நீராவி. அது என்ன வெள்ளாவி? ஒண்ணு இல்லம்மா, இந்த வெள்ளக்கார ஆவிய சுருக்கமா வெள்ளாவி அப்படின்னு சொன்னேன். நீராவின்னு சொன்னீங்களே, அது வெறும் ஆவிதான். பட் வெறும் ஆவின்னு சொல்லாம கொஞ்சம் மரியாதையோட நீராவி அப்படிங்கிறாரு. சரி, விஷயத்துக்கு வருவோமா? சுவாமி, அப்ப நம்ம ஆவிங்களை கூப்பிடலாமா? உங்க ஊடுங்க, நீங்க யார வேணா கூப்பிடலாம். ஆவி ஆவி கஜமுக புஜக பூஷணானந்த சுவாமி, எங்க வீட்டுக்காருக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கலையா? எப்படி தெரியும், எப்படி தெரியும்? சொன்னாங்களே, சொன்னாங்களே. யார் சொன்னா, யார் சொன்னா? அது எல்லா ஆவிங்களும் கும்பலா வந்து சொல்லிட்டு போச்சு. சரியா சாமி? நீங்க சொன்னா சரிதாங்க. அது வந்து சாமி, இவருடைய சேர்மன் இவருக்கு ப்ரமோஷன் தரேன்னு சொல்லிட்டு மண்டைய போட்டாரு. ஐயோ, அதேதான் அவரோட ஆவிய வர வச்சு இவர் ப்ரமோஷன் பத்தி கேட்க முடியுமா? கேட்டுலாமே, ஒரு நிமிஷம் கூப்பிடுங்களே. ஆவி ஆவி வா வா சேர்மன் ஆவி வா வா, ஆவி ஆவி வா வா சேர்மன் ஆவி வா வா, சொல்லுங்க. ஆவி ஆவி வா வா சேர்மன் ஆவி வா வா, ஆவி ஆவி வா வா சேர்மன் ஆவி வா வா, ஆவி ஆவி வா வா சேர்மன் ஆவி வா வா, ஆவி ஆவி வா வா. நித்துக்கடா, என்னடா அது குழந்தைகளா சொல்லுமே, நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் சொல்றேன், அதுப்பா சேர்மனுக்கு கொஞ்சம் குழந்தை மனசு, அதான் குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு. என்ன சேர்மன் வந்துட்டாரா? ஒரு நிமிஷம்,
சேர்மன் வந்துட்டாரு. நீ சொன்னது கரெக்ட் வாத்தர. அவர் குழந்த மனசுதான் தவந்துக்குனே வர்றாரு. ஒரு நிமிஷம் சேர்மன் பேசுறாரு. அம்மணி, என்னை எதற்காக கூப்பிட்டீர்கள்? என்னங்க வந்திருக்கிறது சேர்மன் தானே? எவ்வளவு தபாமா சொல்றது, சேர்மன் ஆவியா தான் கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரா? நல்ல பிரமாதமான இஸ்திரிங்க, கபாலி கடன் நினைக்கிறேன். சேர்மன் பேசுற. அம்மணி, என்னை எதற்காக கூப்பிட்டீர்கள்? சேர்மன் சார், சேர்மன் சார், என் புருஷனுக்கு ப்ரமோஷன் எப்ப கிடைக்கும்? ஒரு நிமிஷம், சேர்மன் மூன்றாவது தடவையாக பேசுகிறார். அம்மணி, ப்ரமோஷனாக இருந்தாலும் சரி, ஈயச்சொம்பாக இருந்தாலும் சரி, நல்லா தேடினாத்தான் கிடைக்கும். பலகாரம் செய்ய வேண்டும். பலகாரமா? பரிகாரம், பரிகாரம், அதுதான் பலகாரம். சாமி, ஒருவேளை பரிகாரமே பலகாரம் தான் சொல்றீங்களா? இப்ப ஞாபகம், இது புரிஞ்சு போச்சு. சேர்மன் நான்காவது தடவையாக பேசுகிறார். அம்மணி, உங்கள் புருஷன்மார்கள் அவர்கள் போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் பலகாரங்களை செய்து போட்டுக்கொண்டே இருங்கள். தன்னால மோஷன் ஆயிடும். இது ப்ரமோஷன் ஆயிடும். ஒன்னு நல்லா கேட்டுக்குங்க, புருஷன் மனசு கோணாதபடி நடந்துக்குங்க, அதுதான் ஒரு நல்ல குடும்ப ஸ்திரியோட லட்சணம். குடும்ப ஸ்திரியா? இது ஸ்திரீ, ஸ்திரீ. கேக்கட்டுமா? சுவாமி, என்னோட வீட்டுக்காரருக்கு ரொம்ப சைனஸ் ப்ராப்ளமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஜலதோஷம் வந்துடுது, என்ன பண்ணலாம்? ஆவி பிடிக்க சொல்லு. டாக்டர் கேட்க வேண்டிய கேள்வி ஆவிட்ட கேக்குறீங்க. சாமி, சாமி, எனக்கு ரொம்ப நாளா அந்த பென்ஷன் பட்டுவாடா சரியாவே நடமாட்டேன். என்ன என்ன ரொம்ப ஜாஸ்தியா என்னப்பா எக்ஸ்ப்ளைன் பண்றியாப்பா? சாமி, நீங்க சேர்மன் ஆவிய போ சொல்லுங்க. டிஸ்போசிட் ஆவி, ஆவி போ, போ சேர்மன் ஆவி, போ, போ ஆவி, ஆவி போ. சேர்மன் ஆவி செல்கிறது. அப்புறம் கிளம்பா. சாமி, அந்த விஷயத்த சொல்லுங்க. பாத்தீங்களா, நான் வந்தது எதுக்குன்னு மறந்துட்டு இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அனாவசியமா அந்த ஆவி, சாமி, பேய், பிசாசு, பூதம் இதுலாம் நம்பிக்கை வைக்காதீங்க. இதெல்லாம் சுத்த பேத்தல, ஹம்பக். கடவுள் நம்பிக்கை ஒண்ணு மட்டும் இருந்தா போறும். கடவுள் மேல எல்லா பாரத்தையும் போட்டுருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சொல்லிட்டேன். அனாவசியமா, அனாவசியமா நீங்க தான் புருஷன்மார்களை டார்ச்சர் பண்ணாதீங்க. அப்ப நாங்க ஒரு முக்கிய அறிவிப்பு. சுவாமி கஜமுக புஜக பூஷன் ஆனந்தா நேற்று இறைவனடி எழுதினார் என்பதை மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய பூத உடல் பொதுமக்களின் பார்வைக்காக உடுமலைப்பேட்டையில் வைக்கப்பட்டுள்ளது. வச்சிருந்தீங்க, அதுக்காக தான் வண்ணம் கபாலிய சாமியார் வேஷம் போட்டு நம்ம வீட்டு கூட்டு வந்த. ராஸ்கல், சாமியார் விஷயத்துல விளையாடலாமடா? சாரிப்பா, சாரிப்பா, ஏன் இப்படி பண்ணீங்க? சாரி ஜானகி. ஏம்மா மாது? யாருப்பா? ஏம்மா மாது, என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு மாறுவேஷம் போட்டு அழிச்சிட்டு வந்தியே, அது தப்பில்லையா? 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 கபாலி, என்ன மாதிரி ஆள்மாறாட்டம் பண்றியே, இது நியாயமா? இது நியாயமா? இது நியாயமா? இது நியாயமா? இது நியாயமா? இது நியாயமா?
பயப்படாதீங்கப்பா, இந்த சுவாமி கஜமுக புஜக பூஷணம் அந்த ஆவி இருக்க, அதை விரட்டி அடிக்கிறதுக்கு ஒரு அருமையான வழி வச்சிருக்கேன். இப்பதான் சுவாமி அதகல அல்லோல கல்லோல நந்தா அவ் கொண்டி தோப்பு அவரோட போன்ல பேசினேன். அவரு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன பூஜை பண்ணி வச்சார்னா இந்த ஆவி அப்படியே அடங்கிடுமா? ஒண்ணு இல்லை ஜென்டில்மேன், ஒரு 2 லட்சம் ரூபாய் தான் ஆகும். நாங்க சாமியாருக்கு 75,000 ரூபாய் கேட்டப்போ எவ்வளவு வளட்டினீங்க, அதான் இப்ப உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் லாஸ் ஆக போகுது. பின்ன சாமியார் சாபம் சும்மா விடுமா? நல்ல வேணும், மாப்பிள்ள வீடு இருக்கு, போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். உன் மாப்பிள்ளைய கூப்பிடுறேன், அவர்கிட்டயே கேளு. வேண்டாம்மா, சங்கோஜமா இருக்குமா? அவருக்கு 1000 வேலை, இந்த அவஸ்தையில என்ன எங்கேயாவது பிராண்டிட்டாருன்னு. அது மட்டும் இல்லாம கோதண்டத்துக்கு பிராமிஸ் பண்ணிருக்கமா. நல்லா பிராமிஸ் பண்ணேன், உள்ள வா எடுத்து தர்றேன். ஆனா ஒண்ணு, நான் பணம் கொடுக்கறது என் வீட்டுக்காருக்கு தெரியக்கூடாது. வா. என்னம்மா திருட்டு மொழி மொழிக்கிறீங்க? எப்பவுமே அப்படிதானா? ஜானகி இங்க. ஏய் ஜானகி, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? பாவம், இங்க உங்க அப்பா கடங்கார மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க. மாப்பிள்ளையோட 500 ரூபாய் கொண்டாமா? என்கிட்ட காலனா கிடையாது. அப்ப இல்லங்கறீங்க? என்னமாமா, உங்களுக்கு இல்லேன்னு சொல்லாம வேற யாருக்கு இல்லேன்னு சொல்ல போறேன்? இல்ல. அப்ப இல்ல. நஹி நஹி லேது. வரமா ஜானகி, கோதண்டத்துக்கு என்ன பதில் சொல்ல போறனோ? அப்பா அப்பா அப்பா, ஐயோ ஐயோ ஐயோ, என்னமா உங்க அப்பா மொத்தமா போயிட்ட வரைய அழுவுற? சோ உனக்கு தெரியாம நான் எந்த காரியமும் பண்ணக்கூடாது, ஆனா எனக்கு தெரியாம நீ உங்க அப்பனுக்கு 500 ரூபாய் எடுத்து கொடுத்தலாம், அப்படிதானே? எனக்கு தெரியாம உங்க அப்பருக்கு 500 ரூபாய் எடுத்து கொடுத்தது உனக்கு தப்பர்னு தப்புன்னு தோணலையா? தோணல. நேத்து கொடுத்தா பேப்பர் காரனுக்கு 500 ரூபாய் கொடுத்தேன், அது உங்களுக்கு தெரியுமா? பால் காரனுக்கு 500 ரூபாய் கொடுத்தேன், அது உங்களுக்கு தெரியுமா? மளிகை கடைக்காரனுக்கு 500 ரூபாய் கொடுத்தேன், அது உங்களுக்கு தெரியுமா? இவங்க எல்லாருக்கும் நான் உங்களுக்கு தெரியாம கொடுக்கலாம். என் சொந்த அப்பா, எங்க அம்மாவோட ஓன் ஹஸ்பண்ட், உங்க மாமனார், அவருக்கு நான் ஒரு 500 ரூபாய் கொடுக்க கூடாதா? இந்த பால் கார, மளிகை கார, பேப்பர் கார, இவங்க எல்லாரையும் விட எங்க அப்பா உங்களுக்கு கேவலமா போயிட்டாரோ? தபா ஜானகி, அதெல்லாம் நாம செய்ய வேண்டிய அவசிய செலவுகள், இது தண்டம். எங்க அப்பா உங்களுக்கு தண்டமா? தண்டம்னா கோதண்டம், கோதண்டத்தை தண்டம்னா தபார். அனாவசிய தண்டம்ங்கிற வார்த்தையை பிடிச்சு அலையாதாமா? தண்டம்னு தான் நீங்க சொன்னீங்க. ஆமா தண்டம் தான், நான் தண்டம், எங்க அப்பா தண்டம், நான் இந்த வீட்டுல இருக்கிறதே தண்டம். என்ன ஜானகி, உங்க அப்பா வேற கலகாத்துல வந்து போட்டு கொடுத்துட்டு போறான். ஜானகி, அது வந்துமா, அந்த பணம் என்னோடது இல்லம்மா, என் ஃப்ரெண்ட் சிவராமனோடது, என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தான் பாவம். அவன் எதுக்கு உங்ககிட்ட கொடுத்து வைக்கணும்? நீங்க என்ன பேங்கா? அது எதுக்கோ கொடுத்தானே, பதில் சொல்லுங்க, எதுக்கு கொடுத்தான்? இருமா, யோசிச்சு தானே சொல்றோம். ஞாபகம் வந்துருச்சு, அவன்கிட்ட இருந்தா செலவிஞ்சிருந்தான், அதனால தான் எங்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்கோடான்னா. வெரி நைஸ் பாய். உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்றேன். கன்வின்ஸ்டா?
சிவராமா, நீ எங்கிருந்தாலும் வாழ்கடா. ஹாய்டா மாது. ஏய் வாடா சிவராமா, எங்க வந்த? என்னடா வந்த? என்னடா வந்த? வா ஜானகி. ஜானகி நான் சொன்னேன்னு சிவராமன், என் ஃப்ரெண்டு சிவராமன், ஆபீஸ் சிவராமன், வாடா வா ஆபீஸ் போலாம் வா. இருடா, போன மாதம் உங்கள்கிட்ட 500 கடன் வாங்கியிருந்தேன் இல்லையா, அது திருப்பி கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்டா, இந்தா வச்சுவா. 500? என்னவா ஜானகி என்ன பார்க்குற? மாதுக்கு ரொம்ப நல்ல மனசுமா, ஆஃபீஸில் எல்லாருக்கும் இவன் தான் லோன் போட்டு கொடுப்பான். போன வாரம் கூட ஹெட் கிளர்க் ஏகா மரத்துக்கு 500 போட்டு கொடுத்தான். அப்படி நீங்கள் போட்டு கொடு. எட்டப்பா வரட்டுமா? வராத, போடா. ஐயோ ஜானகி, தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் இருக்குமா, அதுக்குள்ளே என் காதில் புஸ்வானா? நீங்கள் என் காதில் பூ வைப்பீங்க, நான் என் காதில் புஸ்வான் வச்சுக்கூடாதா? ஆஃபீஸில் கண்ட கண்ட லொல்லுக்கில் நீங்கள் கடன் கொடுக்குறீங்க. லொல்லுல்லா? அதான் டாகு. கண்ட நாய்க்கெல்லாம் கடன் கொடுக்குறீங்க, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பணம் தரமாட்டீங்க, அப்படி தானே? அப்போ எங்கள் அப்பா உங்களுக்கு அவ்வளோ கேவலமான ஒரு ஐட்டர் இல்லை? ஐயோ, என் நாக்கில் சனி. கொஞ்சம் பைத்தியகாரத்தனமா பேசுறாமா. வர வர இந்த வீட்ல நீங்க எதுக்கு எடுத்தாலும் என் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க. யார் நானா? கை நீட்டி கூட அடிப்பீங்க போல இருக்கே. அடிப்பேன், ரெண்டு கையாலையும் அடிப்பேன். நான் பொண்ணா பொறுத்ததுக்கு இன்னும் உங்ககிட்ட என்னெல்லாம் பட வேண்டியது இருக்கும்? படு, நல்லா படு. அப்போ நான் எக்கேடு கெட்டு போனாலும் உங்களுக்கு பரவாயில்ல? நான் சொல்லல, நீ அதான் லீடு கொடுக்குற. எக்கேடு கெட்டு போ. சொல்லுங்க. என்ன அர்த்தம்? செத்து போன்னு அர்த்தம்? நான் செத்தே போறேன். எங்க அந்த பேனா? தற்கொலை பண்ணிக்கலாம்னா அவசரத்துக்கு பேனா கூட கிடைக்க மாட்டேங்குது. லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து தொலைறேன். என்னது இது? மளிகை கடை பில்லு? பரவாயில்ல, இதுலயே எழுதி வைப்போம். அன்புள்ள மாது இருக்கு, வேண்டாம். எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டே இருக்காரு. அன்பு என்ன வேண்டி கிடக்கு? அன்பு, அன்பு கட்டு. போக்கிரி மாது இருக்கு, அது விஜய் படம் டைட்டில், இவருக்கு வேண்டாம். முட்டாள் மாது இருக்கு, அது தெரிஞ்ச விஷயம் தானே, அப்புறம் என்ன? வெறும் மாது இருக்கு, மாதுவிற்கு வெறும் தூவிற்கு எதுவுமே வேண்டாம். நீங்க என்ன அடிச்சு உதர்ச்சி டார்ச்சர் பண்ணி கூடவே கொடுமையும் பண்ணதுனால மனசு உடஞ்சி போய் தற்கொலை பண்ணிக்க போறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். இப்படிக்கு அபாலை ஜானகி. அப்பாடா, லெட்டர் எழுதி வச்சாச்சு, இனிமே தற்கொலை வேண்டிதான் பாக்கி. முக்கியமான விஷயம், பின் குறிப்பு. மைத்திலி அக்காவிற்கு பாலை காய்ச்சி அடுப்பு பக்கத்தில் எடுத்து வச்சிருக்கேன். அது பத்திரமா ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க, இல்லைன்னா தெரிஞ்சு போயிடும். இனிமே தற்கொலை மட்டும்தான் பண்ணிக்கணும். அக்கா, நம்ம வீட்ல ஒரு பாட்டில் எலி மருந்து இருந்தது, அது எங்க? அது ஏன் கேக்குற? சும்மா தான். காலையில வந்து காபி கேட்டாரு. யாரு? என் வெட்டி புருஷன், நம்ம வீட்டோட மாப்பிள்ள தான். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன், ஆனா அவரால் வெயிட் பண்ண முடியல. அது என்ன வயிறோ? உடனே அந்த எலி மருந்தை எடுத்து ஏதோ சிறப்பு நினைச்சு தண்ணியில கலக்கி குடிச்சிட்டு போயிட்டாரு. என்னது, போயிட்டாரா? ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன, 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி வந்து காஃபி கொண்டா குடிக்கிறேன்னாரு. கொடுத்தேன், குடிச்சாரு, சாப்பாடு போட்டே சாப்பிட்டாரு. அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்த பழத்தை எல்லாம் எடுத்து நல்லா மொஸ்கினாரு. அப்போ அவர் எங்கே போ? நம்ம வீட்டில் தான் எங்கேயான மூலையில் சுருண்டு கிடப்பாருமா. என்னக்கா இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு
வந்து சாப்பிட்டுருக்காருன்ற எங்கேயாவது செத்துக்கிட்டு போயிட்டாருனா? ஐயோ, சரியான பைத்தியம் நீ. எலி மருந்து சாப்பிட்டா இப்பெல்லாம் எலியே சாகிறது இல்லை. இந்த மனுஷன் எங்கே சாக போகிறாரு? அப்போ எலி மருந்து சாப்பிட்டு சாக மாட்டாங்கன்னா அதை வச்சு தற்கொலை பண்ணிக்க முடியாதா? தற்கொலை என்ன, தற்காலிகமாக கூட கொலை பண்ணிக்க முடியாது. மாமா கையில தாம்பு கயிறு, துணிஞ்ச விளக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தை. மாமா மாமா கொஞ்சம் அப்படியே இங்க வாங்க. வர 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 வர. என்னம்மா? மாமா இந்த கயிறு எனக்கு தரீங்களா? எதுக்கு? அப்புறமா சொல்றேன். இது வேண்டாம்மா, இந்த கயிறு ரொம்ப நஞ்சு போயிருக்கு, இத தூக்கி போட்டு வேற வாங்கணும். இந்த கயிறை யூஸ் பண்ணி பண்ணி நம்ம வீட்டு கணத்துல ஒரு 400-500 பக்கெட் உள்ள விழுந்து கிடக்கு. ஆமா, இத வச்சுக்கிறது என்ன பண்ண போற? அது 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 வந்து மாமா, நீ என்ன வேணா பண்ணு, ஆனா தூக்கு மாத்திரம் போட்டுக்காத. என்ன, பாதியிலே அருந்து உடம்பெல்லாம் அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடப்ப. உன்னை பார்க்க வந்தவங்கன்னா உன்னை பார்த்து கேவலமா சிரிப்பாங்க. வச்சுக்க. வெளியில போக கூடாது, அவன் கண்ணிலே படக்கூடாது. I'm letting you leave here. That's so you can tell everybody you've seen what takes place here. Golden eye, I found his weakness. Golden eye, he'll do what I please. Golden eye, no time for sweetness, but a bitter kiss will bring him to his knees. I am இன்ஸ்பெக்டர் மாலி, சுருக்கமா ரமணி. முதல்ல அந்த சத்தத்தை நிறுத்தி தொலை, தாங்க முடியல, உள்ள வந்து சொல்ற. நோ, என்னால உள்ள வர முடியாது, எனக்கு இன்னைக்கு கச்சேரி இருக்கு. இத வச்சு கச்சேரி வேற உனக்கு என்ன சார் புரியாம பேசுறீங்க? இது என்ன சீசன்? சங்கீத சீசன், செக்யூரிட்டிக்காக வந்திருக்கேன். எவனான பாட்டை கொலை பண்ணா உடனே அரெஸ்ட் தான். எப்ப வந்தாலும் இதே பரபரப்பு, இதே பேச்சு. உட்காரு. நானோ வந்தாச்சு, பார்த்தாச்சு, பேசியாச்சு, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பி ஆகணும். சரி, அப்போ இஷ்டம், நாங்க என்ன பண்ண முடியும்? See reflections on the water. Hi Janaki, how are you? Hi. Come on, come on. You come on. Sit, sit. என்ன தெரியுமா?
நோ 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 துப்பாக்கியை திருப்பி அதோட பின்பக்கத்தால அவனை முட்டிக்கு முட்டி தட்டிட்டேன். இந்த மாதிரி துப்பாக்கியை திருப்பி முட்டிக்கு முட்டி தட்டிங்கன்னா தவறி போய் துப்பாக்கி வெடிச்சிருச்சுன்னா உங்க முட்டி எகிரிடுமே. நான் என்ன முட்டாள? என்ன கேட்ட? நீங்க தான் சொன்னோம், நாங்க தான் உங்களோட பழகினதே இல்லையே. ஆமாமா, நீங்க எப்போதான வரீங்க? எப்படி தெரியும்? ஒட்டுமொத்த குடும்பமா சேர்ந்து என்னை கேவலப்படுத்துறீங்களா? இட்ஸ் ஆல் ரைட். நீ கேட்டது கரெக்ட். அந்த மாதிரி துப்பாக்கி திருப்பி வச்சு தட்டுற போது துப்பாக்கி வெடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் முன்னெச்சரிக்கையா நான் துப்பாக்கியில குண்டே போடுறது இல்ல. முக்கியமா இந்த பொதுக்கூட்டம் கலவரம் இந்த மாதிரி டென்ஷனான நேரத்துல குண்டு போட்டுருவீங்களா? லீவ் போட்டுருவேன். நமக்கே வம்பு, வீட்டோட இருந்துட்டு போட்டேன். என்னம்மா அவநம்பிக்கையா மூஞ்சி வச்சுட்டு இருக்க? காமிச்சா தான் நம்புவாங்க எல்லாமே. சொன்னே சி குண்டோஸ் குண்டே. நீங்க ஒல்லியா இருக்கு. என்ன பண்றது? அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சப் இன்ஸ்பெக்டரா சேர்ச்சே கொடுத்தாங்க, அப்புறம் உபயோகப்படுத்துற வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. அதுல பாவம் இழைச்சி துரும்பா நமுத்து போயிடுச்சு. அப்ப உங்க துப்பாக்கி சுடாதா? தொட்டா கூட சுடாது சார். வெயிலே படாம ஜில்லுன்னு ஒரேல பாதுகாப்பா இருக்கு. இப்ப இல்ல, இங்க இருக்கு. இங்க இல்ல. கையில துப்பாக்கி, லேடி சீடி மாட்டினடா இன்னைக்கு. துப்பாக்கி உண்மையிலே சுடுமா? உண்மையிலேயே சுடுது? ஓகே ஓகே. மாது மாது, என்ன பாது இப்படி ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது? ஐ திங்க் பீரோ ஏதோ கீழே விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். பீரோவா? இது துப்பாக்கி சத்தமா? துப்பாக்கி சத்தமா? துப்பாக்கி அடிச்சா இப்படியா சத்தம் கேக்கும்? எனக்கு அடி வைத்த கலக்குது. துப்பாக்கியே காணோம், ஜானகியே காணோம். ஐயோ என்ன பண்றா தெரியல. ஜானகி என்ன நீ சுட்ட? ஆமா, இந்த துப்பாக்கி சுடுதான்னு பாக்குறதுக்காக நான் தான் சுட்டு பார்த்தேன். நல்லா சுடுது. என்ன மாமா சுடுதுங்கிற? குண்டெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், சுடாதே நீங்க. அப்ப நீங்க குண்டு விடுறீங்களா? இல்லம்மா இல்லம்மா, ஆஸ் பர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் குண்டை எடுத்துட்டா துப்பாக்கி வெடிக்காது. இந்த சனியன் இப்படி வெடிச்சு தொலைக்கிறத, ஒருவேளை சைலன்சர் வச்சா துப்பாக்கியா இருக்குமோ? அனைக்கோட மாமா வச்சு பாக்குறேன், அப்புறம் எதுனா சொல்ல போறேன். சைலன்சர் வச்ச துப்பாக்கினா சத்தமே கேட்காதியா? இது பேய் சத்தம் கேக்குது. ஏண்டா நீ நிஜமாவே போலீஸ் இன்ஸ்பெக்டரா இல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு தெரியுமா? இன்ஃபேக்ட் நான் குண்டெல்லாம் போட்டு சுட்ட போதே சரின்னு இந்த மாதிரி வெடிச்சது கிடையாது. இப்ப குண்டு போடாமலே இந்த வெடி வெடிக்குது. ஒருவேளை ஜானகியோட கைராசியா? ஜானகி அங்க என்னம்மா பண்ற? இதுவரைக்கும் எதுவும் பண்ணல, இனிமேதான் அத்தை பண்ண போற. மது மது மது, ஒன் செகண்ட். பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? எதுக்கு? ஒரு பந்தோபஸ்துக்கு தான். எனக்கு பயமா இருக்குப்பா. வேற யாருக்கு சத்தம் கேட்டுதோ? எஸ் சார், எஸ் சார். என்ன அநியாயமா இருக்கு? அதனமது ரொம்ப பயமா இருக்கு. என்ன பயம் வந்து கிடக்கு? வெலவாசினா அப்படிதான் ஏறும் இறங்கும். அதுக்கா பயந்தா முடியுமா? ராஸ்கல் தெருக்கோடி மலைக்கு கிடைச்சிட்டியார், நம்மளை ஏமாத்தலாம் நினைக்கிறேன்.
ஒரு கிலோ நல்லெண்ணெய் 85 ரூபாயா? அறிவு கட்டவனே, அறிவு கட்டவனே, பின்னாடி பாருடா. நீ படிக்கிறது மடியக்கட பில்டரா? ஐயோ, ஜானகி தற்கொலை படிக்க போறாளா? அதான் மாமாவோட துப்பாக்கில இருந்து சத்தமா? ஐயோ ஜானகி, தற்கொலை பண்ணிக்காதம்மா, நான் சுமங்கலியா சாவனம்மா, பிளீஸ். ஐயோ ஜானகி, மாமாவுக்கு விஷயம் தெரிஞ்சது, துப்பாக்கி திருப்பி வச்சு முட்டிக்கு முட்டி தட்டுவார. ஒண்ணுல்லப்பா, நான் ரொம்ப நேரமா மிஸ்ஸிங்னு மிஸ்டு கால் விட்டுருக்காங்க. அதுவாருப்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்ன கூப்பிடுறாங்க, நான் அவசியம் போயணும். இந்த துப்பாக்கியில இருந்து என்ன உள்ள விட மாட்டாங்க, வாசல்ல நிறுத்தி வச்சிருவாங்க, ரொம்ப கேவலமா போயிடும். இப்ப ஜானகி கிட்ட இருந்து துப்பாக்கி வாங்கி தர வேண்டியது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சி, அனாவசியமா இந்த கிரைம்ல என்ன கோத்து விடாதீங்க. ஆஃப்டர் ஆல், ஐ அம் எ சிவில் இன்ஸ்பெக்டர், யூ நோ. பா, என்ன வெட்டியா பேச்சு, அவ அது பண்ணிக்க போறா? ஒருவேளை அதுவா இருக்குமோ? அப்பா அப்பா, பயப்படாத, நான் அதுன்னு தானே சொன்னேன். பட் அதை சொல்லலையே. எதை சொல்லல? அதுதான் அந்த அது, அந்த அதுதான் எதுன்னு நான் கேட்கறேன். அதை சொல்லக்கூடாது. சரி சார், அது எதுன்னு சொல்ல மாட்டேன். அந்த அதை பண்ணிக்க போறா சொன்னீங்களே, அதை எதுன்னு சொல்லல இல்லையா? ஒரு இன்ன சொன்னா ஒரு கியூரியாசிட்டியில் கேட்கறேன், பிளீஸ் சொல்லுங்களேன். அவன் அவனா அப்படி சொல்லிவிட்டான். சரி, அதனால இவன் இப்படி பண்ணிக்க போறா போட்டிருக்கு. போங்க சார், அது இதுன்னு எவ்வளோ அழகா வந்தது கோர்வையா, திடீர்னு அப்படி இப்படின்னு புதுசா ரெண்டு வார்த்தையை போட்டு குழப்பறாரு. இருக்கு சார். அப்பா, நடுவில் அந்த அவன் சொன்னியே, அந்த அவன் எவன்? அது மைக்ரோ அவன். கேபியே, என்னடா இங்க மச மசனு பேச்சு, அங்க ஜானகி அத பண்ணிக்க போறா? ஐயோ, இந்த அது எது? போலீஸ் படையை வீட்டை சுத்தி வளைச்சாடா, இனி தாங்காது, சரண்டர் ஆக வேண்டியதான். யாரும் பயப்படாதீங்க, பிளீஸ் பயப்படாதீங்க, என்னையும் பயப்படுத்தாதீங்க. நீ ஜானகி அது பண்றாங்கிற, இவோ ஜானகி அதை பண்ணிருக்காங்கிற, அப்படி பண்ணிருக்காங்கிற, அந்த அது அதை அப்படி, அது என்ன இளைவன்னு போய் பார்த்துருவோம். பிளீஸ் பந்தோபஸ்தா வாங்க. சொன்னதை You are in a great job, you know. இவன் பாக்கிறதுக்கு இப்படி சாதாரணமா இருக்கானே நினைக்கிறியா? இவன் பயங்கரமான ரோகு. 6 மாசமா நாங்க வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கோம், சர்வசாதாரணமா பிடிச்சிட்டிய. Well done, my child. Well done. You are in a great job. உனக்கு இதனால என்ன கிடைக்க போறது தெரியுமா? 50,000 ரூபீஸ் கேஷ் அவார்ட். யா, 50,000? மாமா, ஒரு 500 அட்வான்ஸா கிடைக்குமா? எதுக்கு? எங்க அப்பாவுக்கு கொடுக்கிறதுக்கு தான். அல்பி, போட்டு கொடுத்துறேன் பாய் 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 டேய் எனக ஹவ் இஸ் இட் எங்கயோ போயிட்டேன். அல்பம் பிச்சை காசு 500 ரூபாய் எங்க அப்பாக்கு தர மாட்டேன்னு சொன்னீங்கல, இப்ப பாருங்க 50,000 இஸ் கோயிங் டு கம் டு மீ. ஆமா ஜானகி, இந்த குண்டே இல்லாத துப்பாக்கில இருந்து எப்படி சுட்ட? அது வந்து காலங்காலத்தால போகும்போது எங்க பாருன்னு கேக்குறீங்க, அபசகுணம். உனக்கு மேல வேலையே இல்லடா,
ரெண்டாவது அபசகுணம். வேற வேலைக்கு தான் போறேன் இன்டர்வியூக்கு. அப்போ இப்ப இருக்க வேலை கோயிந்தாவா? மூணாவது அபசகுணம். இதை விட பெட்டர் ஜாபா அப்ளை பண்ணியிருந்தேன். இன்டர்வியூ கூட்டிருக்காங்க, காஞ்சிபுரம் வரைக்கும் போறேன். ஏன்பா உன் வாயிலேருந்து நல்ல வார்த்தையே வராதா? சாரிடா, நல்லா இருந்து நாசமா போ. நீ தேரமாட்ட. மச்சான் மச்சான், ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். கார்ல எனக்கு முன் சீட்டா பின் சீட்டா? ஏன்னா ஜன்னலோர சீட் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏண்டா அப்ப என் கூட வண்டியில வரது முடிவு பண்ணிட்டியா? மச்சான், காஞ்சிபுரத்துல நிறைய கோயில்லாம் இருக்காமே. கோவில் நகரம்னே சொல்லுவாங்களா? கபாலி கோயில், பார்த்தசாரதி பெருமாள் கோயில், குடியிருந்த கோயில், அறுபடை வீடு அங்கதான் இருக்காமே. நான் பார்க்க வேண்டாமா? ஏண்டா நான் என்ன மாது டிராவல்ஸா நடத்துறேன்? என் வண்டி என்ன யாத்திரா ஸ்பெஷலா? வர வழியில மாமூன்றூர்ல நாஸ்தாக்கு நிக்க சொல்லுவியா? சென்டிமெண்டலா என்ன கூட்டிட்டு போனாதான் வேலை கிடைக்கும். அக்கு வேலை வேணுமா வேண்டாமாங்கிறது நீயே முடிவு பண்ணிக்க. எப்பா வாய திறந்து தொலையாத, வண்டியில ஏறு. மாது நாரடி கிளம்பலாம். நீங்க வர என்னடா மடத்தனமா கேள்வி கேக்குற? காஞ்சிபுரம் பட்டுப்புடவைக்கு ஃபேமஸ் உனக்கு தெரியாதா? தெரியும். அதுக்கு தான் காஞ்சிபுரத்துக்கு வந்து நான் பட்டுப்புடவை வாங்க போறேன். ஐயோ நான் இன்டர்வியூக்கு போறேன்க்கா. அதனால தான்டா கண்ணா சொல்றேன், காஞ்சிபுரத்துக்கு வந்து நான் பட்டுப்புடவை வாங்கினேன் வையே, இன்டர்வியூல பட்டு பட்டுன்னு பதில் சொல்லிடுவேன். இல்ல போட்டுக்கோ. ஐயோ அக்கா, ஜானகி யோசிச்சு பாரு, அவ வீட்டுல இருக்கா, துணையே இல்ல, பாவம் தனியா இருப்பா. யார் சொன்னது? அங்க பார் கார்ல. இங்க என்னடி பூனை மாதிரி ரைஸா காருக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்க? சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது இல்ல. அப்புறம் கட்டிப்பாரா ஜங்ஷன்ல டிராபிக் ஜாஸ்தி ஆயிடும். தொல்ல பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மொத்தமா எல்லாம சேர்ந்து செட்டப் பண்றீங்க. ஏறி தொல வண்டியில. தொல்ல அம்மா அடி. வானைனா நீ ஒத்தந்தான் பாக்கி. நீ எங்க வர? மதுரையில என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், பயணின்னு பேரு. அவன் இந்த ஊர்கா பாட்டில் என்கிட்ட கொடுத்தான். பயணியோட ஃப்ரெண்டு சிதம்பரம் காஞ்சிபுரம் போற வழியில இருக்கானா, அவங்ககிட்ட இதை கொடுத்துடுறான்னா. ரெண்டு நாள் மழையா இருந்தது, என்னால போக முடியல. நீ தான் இப்ப காஞ்சிபுரம் போறிய, போற வழியில என்னது காலிங் பெல்ல அழுத்தினா கார்ல இருந்து ஹார்ன் சவுண்ட் கேக்குது? கனெக்ஷன்ல கோளாறு. ஓ இந்த வாட்டி கார் ஹார்ன் சவுண்ட் கேட்டதா? வெரி குட் வெரி குட். காலிங் பெல் இருக்கானே காலிப்பைய, ஒரு நிமிஷம் புரிய வைக்கிறேன். டிரைவர் தம்பி. ஓ டிரைவரா? அந்த கார் ஹார்ன் அடிப்பா. பாத்தீங்களா காலிங் பெல் சவுண்ட்? நான் அப்ப சொன்னேனே கனெக்ஷன்ல கோளாறு. என்ன கன்றாவியோ, போட்டோம் இந்த ஊர்கா பாட்டில் வாங்கி. நோ 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 நோ, நான் வெளியில யாருக்கிட்டயுமே ஊர்கா பாட்டில் வாங்குறது இல்ல. உள்ள கூட்டிட்டு போய் கூடேன்பா. சார் என்ன கொஞ்சம் புரிஞ்சுங்க. என்ன மதுரையில உங்க ஃப்ரெண்ட் பயணி இருக்கார் இல்லையா? ஏன் போயிட்டா? ஐயோ இருக்கார் சார், பயணியோட ஃப்ரெண்டுன்னா. பயணி இந்த ஊர்கா பாட்டில உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். எப்படிங்க சார், நீங்க மதுரை பயணியோட ஃப்ரெண்டா? இத முன்னமே சொல்லிருக்கோம். ஆமா வாங்க வாங்க உள்ள வாங்க. ஆமா
கார்ல இருக்குது யாரு? எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ். முதல்ல பையனோட ஃபேமிலி மெம்பர்ஸா? யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓ, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா? அவங்களே உள்ள வர சொல்லுங்க சார். எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு சார், நான் போகணும் சார். என்னப்பா பெரிய புடலங்கா இன்டர்வியூ? இன்னைக்கு போனா நாளைக்கு இன்டர்வியூ வரும். மதுரை பையனோட ஃப்ரெண்டுனா சும்மா வா, விட்டு வேணா நானு. வாங்க வாங்க, ஆல் ஆர் வெல்கம், மோஸ்ட் வெல்கம், ப்ளீஸ் கம். வந்து தொலைங்க சார். வாங்க சார், வாங்க 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 வாங்க. அடாடாடா சார், கருங்க 100 தடவை கன்ஃபார்ம்டா, என் காது குளிர சொல்லுங்க, மதுரை பழனி உங்க ஃப்ரெண்டா? என் ஃப்ரெண்டு தான் சார். முதல்ல இந்த ஊர்கா பாட்டில் வாங்கிங்க. ஊர்காயே விடுங்க சார். அடாடாடாடா, அந்த காலத்தில் நாங்கள் என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? இப்போ மதுரை பழனி, அதாவது உங்க ஃப்ரெண்டு, நான் சிதம்பரம், திருப்பதி, காசி, டெல்லி, பாண்டி, ஒரு வடக்கத்திய ஃப்ரெண்டு ஒருத்தர் தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆ, யூபி, உத்தரப்பிரதேசம் ஒருத்தர் பேரா? உத்பல் பாண்டேப்பா. அவனுக்கு அண்ணன் ஒருத்தர் தான், ஏபி, ஆந்திர பிரதேஷ் தானே? இல்லம்மா, ஆகாஷ் பாண்டே. ஆனா நீ சொன்னது கரெக்ட், அவன் ஒரு விதத்துல ஏபி தான். ஆந்திர பிரதேஷ் தானே? அதிக பிரசங்கி. அவனுக்கு அண்ணன் ஒருத்தர் தான், எம்பி. மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்ல நினைக்கிறீங்க, ஆனா இல்ல, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், கரெக்டா? மகேஷ் பாண்டே. இவங்க எல்லாருக்கும் ஒரு அப்பா உத்தரந்தோம், ஹெச்பி. தெரியும் தெரியும், ஹிமாச்சல் பிரதேஷ் தானே? இல்ல சார், ஹெச்பினா ஹையர் பர்ச்சேஸ். ஹையர் பர்ச்சேஸ் பிசினஸ் பண்ணி எல்லாம் லாஸ் ஆகி குடும்பமே பாவம் ராப்பி ஆயிடுச்சு. ராப்பியா? ராப்பி சார். இப்ப நீங்க எல்லாரும் காப்பி சாப்பிட வரீங்களான்னு கேட்டேன். முதல்ல அத செய்யுங்க, தலைவலி மண்டைய புளக்குறது. அப்படிலாம் சுலபமா கொடுத்துருவேனா? உள்ள போயிட்டு நல்லா குளிச்சுட்டு சுத்தமா சாமிக்கு பூஜை பண்ணிட்டு கொண்டு வரேன் காப்பி, குடிங்க சூப்பி. விட்டுருவேனா உங்களை நானு? சார், இந்த ஊர்கா பாட்டில எடுத்துட்டு போங்க சார், ஆள விடுங்க. ஏதோ சவுண்ட் வரல, தபையலோ மிருதங்கம் அந்த மாதிரி ஏதோ இருந்தது. உங்க காதல விழுந்துதா? ஐயோ, என்ன இது? டேபிள்ல இருந்து மியூசிக்கல் சவுண்ட் வருது. இந்த இடம் ஏதோ கனெக்ஷன் கோளாறு தானே? அதுதானே அது? ட்ரை பண்றேன். நானே குளிக்கிறச்சே கண்ணை மூடின்னு தான் குளிப்பேன் சார். கொஞ்சம் இங்க நல்லா தேய்ச்சிக்கோங்க சோப்பால.
சேனலை மாத்துப்பா. ஹலோ, என்னப்பா அது? இன்னும் கேண்டிடேட் மாதிரி இன்டர்வியூ காணோம். இட் இஸ் ரெடிகுலஸ், அட்ராசியஸ். டைம் இஸ் நவ் 11:30. இன்னும் அரை மணி நேரம் பாரு. அவன் வரலன்னா லிஸ்ட்ல இருந்து அவன் பேரை எடுத்துரு. லெட் ஹிம் கோ டு ஹெல். ஐயோ ஐயோ, எனக்கு வேற போயிட்டு போல்றீதே. முதல் காரியமா நான் இன்டர்வியூக்கு போய் ஆனோம் சார். நான் இங்க இருக்கேன் சார். இவரை எப்படி கான்டாக்ட் பண்ணுவோம்? இப்போ போன் எங்க போ? ஒரு சோப்பு மட்டும் இருந்துச்சு, மொத்தமா குளிச்சிருப்பேன். ஃபோன்ல இருந்து அப்படியே தண்ணி பீச்சடிக்குது. தப்பு உன் பேர்ல. என்ன கேட்காம என் வீட்டு டெலிபோன நீ ஏன் எடுத்த? ஒரு நிமிஷம் யூஸ் பண்ணிக்கோ. டிரையர்ல வேண்டாம், அதுவா காஞ்சிரும். இல்லப்பா, யாருக்கோ ஃபோன் பண்ணணும்னு சொன்னீங்க, டிரையர் யூஸ் பண்ணிக்கோ. என்ன ஃபோனா? என்ன கிண்டல் பண்றீங்களா? டிரையர்ல ஃபோனா? உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப சொன்ன எல்லா கனெக்ஷன்ல கோளாறு. இப்ப கவனி, டெல்லிக்கு ஃபோன் பண்ணட்டுமா? எஸ்டிடி வேற இருக்கா? இல்லப்பா, என் ஃப்ரெண்டு டெல்லிக்கு பக்கத்து எல்லாம் இருக்கான், ஃபோன் பண்ணட்டுமா? இந்த குழப்பம் பெரும் குழப்பமா இருக்கும் போல் இருக்க. நம்பர் டயல் பண்ணிக்கிறேன். ஹலோ, நான் டெல்லி பேசுறேன். ஆ, டெல்லி சொல்றா. நான் தான் சிதம்பரம் பேசுறேன். எப்படி சௌக்கியமா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா. ஏன்டா உன் குரல் ஒரு மாதிரி கேக்குறது? அது இந்த டிரைவர்ல பேசுறதுனால கொஞ்சம் மஃபுல்டா இருக்கும். ஓ, போன தடவை நான் ஃபோன் பண்ணும்போது வாஷிங் மெஷின்ல இருந்து தான பேசினேன். ஆமா, வாஷிங் மெஷின் only for incoming calls, outgoing க்கு ஹேர் டிரையர் தான். அப்ப மிஸ்டு கால்? மிஸ்டு கால்? மிஸ்டு கால்லாம் நேரா ஃபிரிட்ஜுக்கு போய்டும். கெடாம பத்திரமா இருக்கும். நாம எப்பவுனால பாத்து யூஸ் பண்ணிக்கலாமே. இல்ல, டெல்லியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வரேன் ப்ளீஸ். ஹலோ, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நான் இப்ப எப்படி பண்ண? ஓகே 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 ஓகே, சாமி ஆடணும். ஓகே சார், அப்பதான் சிக்னலே போகும். ஃபைன் சார். என்னடா அது? ஃபோன் லெஸ் சூடா காத்தடிக்குது. அவருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஹலோ 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 சார், நான் தான் உங்க கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருந்த கேண்டிடேட் மாது பேசுறேன் சார். ரொம்ப சாரி சார், வர வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு சார், அதான் டிலே ஆயிடுச்சு. பிளீஸ் லிஸ்ட்ல இருந்து என் பேரை எடுத்துடாதீங்க. இதோ நான் வந்துட்டே இருக்கேன். ஓகே ஓகே, வந்து தொலையா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அவர்கிட்ட சொல்லியாச்சு, இந்த ஊர்கா பாட்டில் இருந்தாலும் வாங்கிக்க மாட்டேங்கிறானே. ஒரு ஊர்கா பாட்டில்னால என் வாழ்க்கையை ஊசலாடிட்டு இருக்கேச்சு. ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம். என் பேர் ஜானகி. என் பேர் ஜானகி.
ஓ, உங்க பேர் ஜானகி ராமனா? உங்க பேர் ஜானகி ராமனா? இல்ல இல்ல, அவ வெறும் ஜானகி. இல்ல இல்ல, அவ வெறும் ஜானகி. வாட்ச் உங்களதா? வாட்ச் உங்களதா? அம்மா, சிதம்பரத்துக்கு நீங்க? அம்மா, சிதம்பரத்துக்கு நீங்க? நாங்க ரெண்டு பேரும் சிதம்பரத்தோட ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து வரோம். நாங்க ரெண்டு பேரும் சிதம்பரத்தோட ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து வரோம். ஜானகி பாக்க டீசன்ட்டா இருக்கான், ஆனா வேணுனே நம்ம சொல்றது திருப்பி திருப்பி சொல்லி வெறுப்பேத்துறோம். இப்ப கவனி அவனை. என்ன மிஸ்டர் கிண்டலா? கிண்டலா இண்டலா தலா லா லா பல்ல உடைச்சிருவேன். உடைச்சிருவேன், டச்சிருவேன், சிறுவேன், ருவேன், வே. யோ விளையாடாத, 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 எடாத, த த த த. ஏன்பா இப்படி நரக வேதனையோட நிக்கிற? என்ன சார் பின்ன ஊர்கா பாட்டில வாங்க மாட்டேங்கிறீங்களே? இது என்ன நோபல் பிரைஸா? உடனே வாங்கிக்க, நீயே வச்சுக்க, உன் கையில தான் நல்லா ஊறும். பாத்துட்டீங்களா? என் பிரதர் வெங்கடாச்சலம். இங்கடாச்சலம், கடாச்சலம், சலம், லம், இம், புள்ளி. நீங்களுமா? எஸ் சார், டாக்டர் கிட்ட காட்டவே இல்லையா? என்ன பண்றதுப்பா, இந்த வீடு மாதிரியே வெங்கடாச்சலத்துக்கும் கனெக்ஷன்ல கோளாறு. டாக்டர் கிட்ட காட்டினோம், கேள்விப்பட்டிருப்பே ஃபேமஸ் டாக்டர் டாக்டர் ரங்கசாமி, பெரிய மனோதத்துவ நிபுணர். அவர் என்ன பண்ணார், ஒரு புது டெக்னிக் வச்சிருக்கார். அதாவது பைத்தியத்துக்கிட்ட பைத்தியம் மாதிரியே பிஹேவ் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், பைத்தியத்துக்கே வெக்கமா போய் பைத்தியம் தெளிஞ்சிருவான். நான் என்ன பண்ணேன், வெங்கடாச்சலத்தை ரங்கசாமிகிட்ட கொண்டு போய் விட்டேன். அப்போ வெங்கடாச்சலம் ரொம்ப மோசமா இருந்தான், பேப்பர் கழிப்பான், சொக்காயை கழிப்பான், கல்லை விட்டெறிவான். ரங்கசாமி என்ன தெரியுமா பண்ணார், வெங்கடாச்சலம் சொக்காயை கழிச்சாருன்னா அவரும் சொக்காயை கழிப்பார், வெங்கடாச்சலம் பேப்பர் கழிச்சாருன்னா அவரும் பேப்பர் கழிப்பார், வெங்கடாச்சலம் கல்லை விட்டெறிஞ்சாருன்னா அவரும் கல்லை விட்டெறிவார். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, டாக்டர் ரங்கசாமி நினைச்ச மாதிரியே வெங்கடாச்சலம் இந்த சொக்காயை கிழிக்கிறது, பேப்பரை கிழிக்கிறது, கல்லை விட்டு எறியறது, இந்த பழக்கத்தெல்லாம் விட்டுட்டானே, பரவாயில்லையே. ஆனா பாவம், டாக்டர் ரங்கசாமியால தான் விட முடியாம போயிடுச்சு. இப்ப யார் கிளினிக் வந்தாலும் வெங்கடாச்சலம் இங்க பாம்பே டர்னு ஒரு சத்தம், வந்தவன் சொக்கா க்ளோஸ். ஃபெரோஷியஸ் பைத்தியமாயிட்டார் ரங்கசாமி. சார், நீங்க இந்த ஊர்கா பாட்டில வாங்கிக்கிறீங்களோ இல்லையோ, நாங்க கிளம்புறோம், எங்களை ஆளை விடுங்க. நல்ல கதையா இருக்குது, காஃபி கட்டிங்கல்ல கலந்து வச்சிருக்கேன், சாப்பிட்டு போங்க சார். காஃபி சாப்பிட்டா போயிடலாமா? மொத்தமா போயிடலாம், ஈடலாம், டலா லா இம். யுவர் காஃபி இஸ் ரெடி. என்ன காஃபின்னு சொல்லிட்டு ஏதோ எடுத்து வந்திருக்கீங்க, இது என்ன ஆரஞ்சு ஜூஸா இல்ல லெமன் டீயா? மூணும் இல்ல, இது மூலிகை எல்லாம் போட்டு கலந்த ஒரு காஃபி, உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிடுங்க. நோ 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 நோ, இத சாப்பிட்டா இத வாங்கிக்கிறேன், அப்புறம் நீங்க கிளம்பலாம். வெரி குட், வெரி குட், சீக்கிரம் எடுங்க எடுங்க, ஆளுக்கு ட்ரபிள் கொடு, சீக்கிரம் அடிச்சுட்டு போ எல்லாரும். நான் உள்ள இருக்கேன். குடும்பமே கவுந்துச்சு, கவுந்துச்சு, இந்துச்சு,
தீட்சி. எல்லாரும் மயங்கி கிடக்குறாங்களே, இன்டர்வியூக்கார போனோம், மணி என்னாச்சு? ஐயோ, மணி ஆயிடுச்சு. அப்பா, மாப்பிள்ள, ஜானகி, ஐயோ, எல்லாம் மயங்கி கிடக்குறாங்க. கேடுகிட்டு போங்க, நான் இன்டர்வியூக்கு போறேன். எஸ், கம் இன் சார். குட் மார்னிங் சார், ஐ எம் மாதவன் சார. இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சார். என்ன சார் சிரிக்கிறீங்க சார்? நான் இன்டர்வியூ வந்துருக்கேன் சார். சார், உங்களுக்கு கூட ஃபோன் பண்ணுறேன் சார். சார் ப்ளீஸ் சிரிக்காதீங்க சார், சிரி சார் இருக்கேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இப்போ வந்துருக்கேன் சார். சார் ப்ளீஸ் சொன்ன கேளுங்க சார். சார், ஐ அம் எம்பிஏ கிராஜுவேட் சார். சார் ப்ளீஸ் சிரிக்காதீங்க சார். சார், எம்பிஏ சார் நான். எம்பிஏ? எம்பிஏ என்ன என்ன எம்பிஏ? எங்க வீட்டில் ஒத்தன் எங்க போச பாரு. ஈசி சேர்ல சாஞ்சிட்டு காதை குடைஞ்சிட்டு 80 வயசு செய்ய வேண்டியது இப்பவே செய்யுது. மாப்பிள, வீட்டில் இருக்கா எங்க போய் தொலைஞ்சாங்க? ஏன் டிஸ்டர்ப் பண்ற? உனக்கு வேற வேலையே இல்லையா? அத்த நீ சொல்ற. ஜானகி எங்க காணோம்? மார்க்கெட் போயிருக்கா. மார்க்கெட்டா? ஓகே. ஸ்கூட்டர்ல? ஸ்கூட்டர்லயா? ஐயோ, அதுக்கு ஸ்கூட்டரே ஓட்ட தெரியாதே. மைத்ரிக்கா, எதுக்கா ஜானகி ஸ்கூட்டர் எடுக்க அலோ பண்ண நீ? ஹலோ, மைத்ரியும் கூட போயிருக்கிற. ஓ, இங்க இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளோ லேட்டு, அதுவும் ஸ்கூட்டர்ல போயிட்டு வந்திருக்கீங்க. உங்க வைஃப் ஜானகி இவ்வளோ நேரம் லேட் ஜானகி ஆயிருப்பேன் தெரியுமா? சுத்தமா புரியல. ஐயோ ஜானகி, என்னமா அது கையில ரத்தம்? பயப்படாதரா மாது, இது அவளோட ரத்தம் இல்ல, இது ஒரு கிழவியோட ரத்தம். இது ஒரு கிழவியின் ரத்தமா? நீங்களே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி என் பொண்டாட்டி ஜானகி பைக்க ஓட்ட தெரியாம ஓடிட்டு போய் ஒரு கிழவிய போட்டு தள்ளிட்டா, அதனால அவளை அரெஸ்ட் பண்ணி 6 கடுங்க அவள் தண்டனை கொடுத்து நாடு கடத்தி அந்த மானுக்கு அமைச்சு கல்லு உடைக்க வைங்கன்னு சொல்லிடுவீங்க போல இருக்க. எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? ஏன் இப்படி டிடிஎஸ் சவுண்ட் கொடுக்குறீங்க? நீ சும்மா இரு ஜானகி. மது எல்லாம் இந்த எதிர் வீட்டு கடங்காரனால தான்டா. திருட்டு ராஸ்கல், அவனுக்கு நம்ம நல்லா இருக்கிறதே பொறுக்கல. பொறாம. ஆமா, நீங்க ஆக்சிடென்ட் பண்றதுக்கு எதிர் வீட்டு காரனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கே? நாங்க தான் பாக்குறோமே, நாங்க வெளியே கிளம்புனா போதும்,
உடனே குடுகுடுன்னு வீட்டுக்குள்ளே வெளியே வந்து எங்களை பார்த்து அபசகுணம் பிடிச்ச மாதிரி பச்சைக்குன்னு தும்பிட்டு குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறான். அப்படியும் தும்பல் வரலன்னு வச்சுக்கோங்க, துணியை நல்லா சுருட்டி மூக்கில் நுழைச்சி தும்பலை வர வச்சுக்கிறான்னா பாருங்களேன். இது கூட பரவாயில்லடா மாது, அவன் இதுக்குன்னே ஒரு பூனையை வளர்க்குறான். தும்மறதுக்கா? டிஸ்டர்ப் பண்ணாதரா, அப்புறம் எனக்கு கோர்வையா வராது. நாங்க வெளியில கிளம்பும் போதெல்லாம் கரெக்டா குறுக்க போற மாதிரி அந்த பூனைக்கு ட்ரெய்னிங் கொடுத்து வச்சிருக்கான். சரி, பதட்டப்படாம அங்க ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல என்ன நடந்தது ஒரு கதை மாதிரி சொல்லுங்க. நாங்க மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கினோமா? அப்போ பக்கத்துல ஒரு சைக்கிள் காரன் போயிட்டு இருந்தான். அவன் என்ன பார்த்து, என்ன மிஸ் நீங்க 30,000-40,000 கொடுத்து ஒரு ஸ்கூட்டர் வாங்கி அதை இப்படி தள்ளிட்டு போறீங்களே, நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டே போலாமேன்னு கேட்டான். எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. உடனே வெறித்தனமா ஓட்டிருப்பியே. கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டினேன். ஆனா இந்த அக்கா தான் என் பின்னாடி உட்காந்துக்கிட்டு தொண தொண தானே என்கிட்ட பேசிட்டே வந்தா. என்னன்னு கேட்டுக்கிட்டே வந்தேன். திடீர்னு திரும்பி பார்த்தா ஒரு கிழவி நேரா என் ஸ்கூட்டரை பார்த்தே வந்து என் ஸ்கூட்டர்ல மோதி விழுந்துட்டான். இருந்தாலும் ஜனக்கு உனக்கு ஸ்கூட்டர் ஓட்டவே தெரியல. என்ன எடுத்துக்கோ, 15 வருஷமா ஸ்கூட்டர் ஓட்டுறேன், இது மட்டும் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கேனே, இத்தனைக்கு என்கிட்ட ஸ்கூட்டரே கிடையாது. அப்புறம் எப்படி வண்டி ஓட்டுவேன்? கை எப்படி வச்சுன்னு போவியா? சும்மா மாப்பிள ஏமா, அடிபட்டாலே கிழவி அவ உசுரோட இருக்கா பாத்தியா? பார்த்தேனே. அதிர்ஷ்டவசமா அந்த கிழவி கொன்னும் ஆல, அவ ரொம்ப பலசாலின்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிருப்பாப்புல இருக்கு. அடிச்ச அடியில மயக்க அடிச்சு விழுந்தாலே ஒழிய நல்ல வேளை உசுறு போகல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியுமே, அந்த ஆயாவை தட்டி எழுப்பி ஆயா ஆயா எப்படி இருக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆயா கண்ணை திறந்து பார்த்து எங்க அம்மா அப்பா அப்புறம் என் குடும்பத்துல செத்து போன மூதாதையர்கள் எல்லாரையும் வண்டை வண்டையா கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அப்புறம் பொசுக்குன்னு மயக்க போட்டு விழுந்துட்டான். ஜானகி, நீ ஆக்சிடென்ட் பண்ணது கூட தப்பு இல்லாமா? நானே கோர்ட்டு போய் சொல்லுவேன், கழுவிதான் குடுக்க போந்துட்டான்னு. ஆனா இப்படி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு பொறுப்பு இல்லாம ஓடி வந்திருக்கியே, அதான் பெரிய கிரைம். இது இங்கிலீஷ் என்ன பேர் தெரியுமா? ஹிட் அண்ட் ரன். வே வே வே, நீங்க ஏன் கட்சியா? அந்த கழுவி கட்சியா? அந்த கழுவிக்கு சப்போர்ட் பண்றதை பார்த்தா நீங்களே போலீஸ்ல போட்டு கொடுத்துருவீங்க போல இருக்கே. இத பாரு, டாக்டர் கிட்ட இருந்து வியாதியையும் போலீஸ் கிட்ட இருந்து குற்றத்தையும் மறைச்சா டெம்பரரியா தப்பிச்சுக்கலாம், ஆனா உண்மை வெளியாயிட்டா தண்டனை டபுள் மடங்கு ஆயிடும். நீ ஆக்சிடென்ட் பண்ண விஷயம் ஊர்ல எத்தனை நேரம் எவ்வளவு பேர் தெரிஞ்சிருக்கோ? ஐயோ அப்பா, ரொம்பதான் பயமுறுத்தாத. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல எங்களையும் அந்த கிழவியும் தவிர வேற ஈ காக்கா கிடையாது. சும்மா இருக்கா, இந்நேரம் போலீஸ் அங்க வந்திருக்கோம். ஆமா, நீங்க ஒரு தடையும் அங்க விட்டுட்டு வரலையே. என்ன பெரிய தடையும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கையில போட்டிருந்த வளையல, பிரேஸ்லெட், தோடு, செயின் எல்லாம் இருக்கே. கூலிங் கிளாஸ் கூட கைட்டி உள்ள வச்சிருக்கேன். அப்புறம் அக்கா, அக்கா என்னோட ஹேண்ட் பேக் வச்சிருந்தனே. ஐயோ, எனக்கு வீட்டுக்கு ஹேண்ட் பேக் கொண்டு வந்ததா எனக்கு ஞாபகமே இல்ல. போச்சு, ஹேண்ட் பேக் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோங்க. அதுல என் பேரு, நம்ம வீட் அட்ரஸ் எல்லாம் இருக்கு. ரெண்டு பேரும் நல்லா மாட்டிக்க போறீங்க. நம்ம ஃபேமிலி போட்டோ கூட வச்சிருக்கேன். இருந்தா என்ன? ஐயோ, ஃபேமிலி போட்டோ வா, மொத்தம் தூக்க வா. அப்ப நீ வெங்கடாஜலபதி வந்திருக்கிறது போலீஸா மட்டும் இல்லாம இருந்தா உன் சன்னதிக்கு வந்து ஸ்கூட்டரோட அங்க பிரச்சனை பண்றேன்ப்பா. இங்க மாதுங்கிறது யாருப்பா? இவர்தான். ஏ சொல்ற சொல்ற, நம்பர் 5 சொகலிங்கம் தெரு இதா? ஆமா. ஏ சொல்ற சொல்ற, ஏமா இந்த TN09-6786 ஸ்கூட்டர் உன்னுதா? ஆமா. ஏ அபாடி, இல்ல இல்ல என்னது இல்லப்பா, என்னது இல்லப்பா. இப்ப என்னது நீ
சொன்னேன் அது தெரியாம சொல்லிருப்பேன் அது ஆயிடுச்சுடு என்கிட்ட ஸ்கூட்டரே கிடையாதுப்பா ஸ்கூட்டர் தான் ரொம்ப பேஜாருப்பா ஒய்ஃப் ஸ்கூட்டர் எடுத்துட்டு போகும் அது ஒரு கழிவு மேல மோதும் ரத்தம் வரும் என்கிட்ட ஸ்கூட்டரே கிடையாது நீ போலாம் அப்பா ஸ்கூட்டர் ஒண்ணு இல்ல என்னது இல்லப்பா ஏப்பா வாசல்ல ஒரு 100 மில்லி சாராய ஆட்ச மாதிரி மப்ப கவுந்து கடிக்குது ஒரு ஸ்கூட்டர் அது யாருது நான் சொல்றேன் அது வந்து எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட் ஸ்கூட்டர் அவர் வீட்ல நிறுத்த இடம் இல்லன்னு எங்க வீட்டு வாசல்ல குப்பர படுக்க வச்சிருக்காரு நிஜமாவா அப்போ ஸ்கூட்டர் ஒண்ணு இல்ல எங்கிட்ட ஸ்கூட்டரே கிடையாதுப்பா ஸ்கூட்டர் தான் ரொம்ப பேஜாருப்பா இந்த கிளட்ச் எல்லாம் அழுத்தி கியரை போட்டு ஆன்னு ஓட்டிட்டு போனோம் லாரிடா அது கேட பாரு ஸ்கூட்டர் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியலப்பா அப்போ ஸ்கூட்டர் உன் ஃப்ரெண்டு இது ஆமா யாபா மார்க்கெட்டு போக சொல்ல உன் ஃப்ரெண்டு உன் சம்சாரத்தோட ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு போவானா எப்பாவது என்ன சொல்ற பாரு என்ன பக்கிட்டா அறிவிக்கானுக்கு வாங்க போறது இத்தினுண்டு கருவேப்பில தக்காளி இதுக்கு 2 ரூபாவை விரலுக்கு நடுவில் இடுக்கிட்டு போற பாரு அதுக்கு உனக்கு ஹேண்ட்பேக் ரொம்ப தேவையா இப்ப பாரு சார் வந்திருக்காரு இங்க இங்க இருக்க சார் பாவம் கோபமா வந்திருக்காரு சார் உங்க பேர் என்ன சார் டெல்லி வீட்டுல வச்ச பேரா பின்ன கவர்மெண்ட்ல பேரை பாருங்க பாத்தீங்களா டெல்லி சார் எவ்வளோ புஸ்தல்தனமா பேசுறாரு நீங்க சும்மா இருங்க டெல்லி சார் டெல்லி சார் இப்ப நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க இத சொல்லு புச்சால்தனமான பேச்சியா அத்த விட்டுட்டு ஸ்கூட்டர் என்னது இல்ல ஃப்ரெண்ட் இது அது இது டபாயிரியா என்ன சாரிப்பா ஒரு நிமிஷம் தம்பி உள்ள வா தம்பி நம்ம தேடிட்டு வந்த ஊடு இதுதான் ஆ சும்மா கூச்சப்படாம வா டெல்லி இது யாரு ஆக்ராவா நக்கலா என்ன நக்கலாங்கிற பாரு உனக்கு தெரியாது கபாலி ஒரு மாதிரியான ஆசாமி டெல்லி சார் யார் கபாலி மறுபடியும் கிண்டலா இதாம்மா கபாலி கொலகாரம் பேட்டியாண்ட ஒரு கேவியை நாக் அவுட் பண்ணிய அந்த கேவியோட பிள்ளை வைத்து பேரன் தான் கபாலி விடு 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 கபாலி விடு அனாவசியமா டென்ஷன் ஆகுத மனசை போட்டு ஒழிப்பிக்காத ஃபீலிங்ஸ்லாம் வாணும் அப்பால உடம்பு எழுச்சிரும்பா ஏங்க இது இலைகிற உடம்பா அது ரொம்ப நாள் ஆகும் போல் இருக்குது கைவின்னா உனக்கு என்ன இலகாரமா போச்சா இந்த மாதிரியா கபாலிக்கு 4 வயசு இருக்கு சொல்ல கபாலியோட ஆத்தாவும் நைனாவும் பனால் ஆயிட்டாங்கயா கபாலியோட ஆத்தாவும் நைனாவும் வெடிச்சே செத்தாங்களா பனால் ஆயிட்டாங்கன்னு சொன்னியப்பா எங்கிட்ட விளையாடு ஓகே நான் கொஞ்சம் டமாஸ் பேர் வழி கபாலி கிட்ட வச்சுக்காத கபாலி ரொம்ப சீரியஸான ஆசாமி கபாலி சிரிச்சுக்கின்னு இருக்க சிரிக்கிற நேரமா இது சீரியஸா இருக்க கபாலி சொன்ன செய்வான் கபாலியோட ஆயாதான் கபாலிய 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சு அவனை ஒரு பெரிய மனுஷன் ஆகி இருக்குது கபாலி சார் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காரா வெரி குட் கபாலி வெறும் 4ஆம் கிளாஸ் தான் நான் 2nd ஸ்டாண்டர்டு காமெட் எஜுகேஷன் ஐயோ எவ்வளோ பெரிய படிப்பு தபார்பா ஆக்சிடென்ட் ஆகுது சகஜம்தான் அத்த நான் பெருசு பட்டு விரும்பல என்னடா கபாலி ஓகேப்பா பாத்தீங்களா நான் பேசல டெல்லி சாரும் கபாலி சாரும் சும்மா நம்மள வார்ன் பண்ணிட்டு போலாம் தான் வந்திருக்காங்க இதெல்லாம் அவங்க பெருசு படுத்த மாட்டாங்க கபாலி சார் தான் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காரு நான் 2nd ஸ்டாண்டர்டு நான் பெருசு பட்டுவேன் தபார்மா நம்ம இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம் நமக்குள்ள எதுக்கு அனாவசியமா ரப்சர் சமாதானமா போயிடுவோம் ஓகே நான் ஒண்ணு பெருசா ஒண்ணு கேக்கல ஒரு 25,000 ரூபாய் வெட்டிடு ஓடிடுறோம் கேட்டியா அவங்க ரெண்டு பேரும் நம்மள பிளாக்மெயில் பண்ண வந்திருக்காங்க நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்க பழக்க டெல்லி சார் 25,000 ரொம்ப காஸ்ட்லி வேணா ஒரு 100 ரூபாய் கொடுத்துடுறேன் எவ்வளவு 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 100 100 100 என்னடா 100ங்கறாங்க ஓகே ஓகே வா என்னடா தபார் 100 எல்லாம் முடியாது என்ன நான் ஏமாந்தா சொன்னீங்கன்னு நினைச்சீங்களா டேய் நடராணி நீ வர போலாம் ஐயோ டெல்லி சார் எங்க போறீங்க என்ன மது
HS me. பாத்தீங்களா காம்ப்ரமைஸ் வந்திருக்கா. இந்த ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு போய் D1 போலீஸ் ஸ்டேஷன்ல குத்துற அபால மீச்ச எல்லாத்தையும் கோர்ட்ல பேசி போறோமோ? போடா என்னமோ ரொம்பதான் மிரட்டற. சும்மா இரு ஜானகி. நீங்க சும்மா இருங்க. அவன் கோர்ட்டுக்கு போட்டோம். கோர்ட்ல போய் நானும் சொல்றேன். நான் ஸ்கூட்டர் ஒழுங்கா தான் ஓட்டிட்டு போனே. அந்த கிழவி தான் தன்னால வந்து தலையால ஸ்கூட்டர் முட்டிட்டானே. இந்த மாதிரி தில்லா பேசினா பயந்துருவான் நினைச்சியா? துபார் அத்த நம்பாத. நீ அம்பேல் ஆயிடுவ. ஐயோ டெல்லி போய்டாதப்பா. உனக்கு இந்த 25,000 ரூபாய் பணம் உனவுனதானே? ஆமா நான் குடுக்குறேன். நான் குடுக்குறேன். என்னங்க அவன் கேக்குறாங்க நீங்க தரங்கறீங்க? சும்மா இரு ஜானகி. அப்புறம் கம்பி என்னன்னா வா ஜானகி. நீ வா. என்னடா 25,000? ஓகேயா? என்னப்பா 25,000 கேக்குற? ஒரு 50,000 கேளுப்பா. 50,000? ஏண்டா அப்ப 100 கே ஓகேன்னா இப்ப 25,000 ஓகே இல்லங்க? டேய் கபாலி நீ ரொம்ப பச்சி உனக்கு மூளை கோயம்பிச்சின்னு நினைக்கிறேன். டெல்லி பிரதர் இந்தாங்க இதுல 25,000 ரூபாய் பணம் இருக்குது எங்களை விட்டுருங்க சார். ஆமா இந்த பணத்தை எடுத்துட்டு போய் நீங்களே செலவு பண்ணாதீங்க. அந்த பாட்டுக்கு வைத்தியம் பார்த்து நல்லபடியா குணமானதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புங்க. இவ ஸ்கூட்டர்ல வந்து மோதுவோம். இந்தாங்கம்மா ஹேண்ட்பேக். சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. வெள்ள ஹேண்ட்பேக் எடுத்து போ சொல்ல. ஒரு 5-10 போட்டு எடுத்துன்னு போமா. ஏன்பா? என்னப்பா திறந்து பார்த்தா மளிகை பில்லு லாண்ட்ரி பில்லுன்னு கொச்ச கொச்சான்னு ஒரே பேப்பராக்கிது. இனிமே அவன் வெளில போகும்போது ஹேண்ட்பேக்கே எடுத்துகிட்டு போக மாட்டா. போருமா? வரவா போயிட்டு வா. ஒரு 20 ரூபாய் சேஞ்ச் கிடைக்குமா? எதுக்கு டெல்லி? இல்லை ஜில்மேக்ஸுக்கு இதை பிரிக்க வேணும்னு பார்க்குறேன். உடனே இத்திய பிரிச்சு ஜில்மேக்ஸ். மாதுங்கிறது யாரு? நான் தான் மாது. நீ தானா? வா இப்படி TN09 67 86 ஒண்ணுதா? புரியல. அப்படின்னா ஒரு கருவி மேல கருவி மேல இடிச்சு அவளை கீழே தள்ளி ஒரே அடியா மேல அனுப்பலான்னு பாத்தியே அதுக்கு கான்ஸ்டபிள். ஆக்சுவலா வண்டியை போத்துறது நான் இல்ல என்னோட. மிஸ்டர் கான்ஸ்டபிள் யூ ஆர் தரோலி மிஸ்டேக்கன். கிழவி மேல வண்டியை நாங்க மோதினது என்னமோ உண்மைதான். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆனா பாட்டியே இங்க வந்திருந்தாங்களே. பாட்டியா? ஆமா கிழவியோட பேரு கபாலி. அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் டெல்லி. ரெண்டு பேரும் இங்க வந்திருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருந்தாங்க. நாங்க அவங்க கிட்ட அவுட் ஆஃப் தி கோர்ட் காம்ப்ரமைஸா பேசி காம்பன்சேஷனா சொலையா 25,000 ரூபாய் கொடுத்தோம். வாங்கிட்டு போயிட்டாங்க ஜில்மேக்ஸ்க்காக. ஜில்மேக்ஸ் ஏய் டூட்டில இருக்க ஞாபகப்படுத்தாத. கான்ஸ்டபிள் யூ ஆர் டூ லேட். நீங்க போலாம் ப்ளீஸ். யோ பார்த்தா பச்சை மாதிரி இருக்கிற. எப்படியா நீ பாத்தியோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்க முடியும்? பாத்தியே என்னோட தானே வந்திருக்குது. டேய் வஞ்சிரவேல மாட்டா. வஞ்சிரம் யார்? யார் இவர்? யார் இவர் தான். இவர் தான் அடிபட்ட கழுவியோட உண்மையான பேர வஜ்ரவேலு. ஜானகி கரெக்டா உண்மையை சொல்லுமா?
இன்னைக்கு நீ மொத்தம் எத்தனை கழிவு மேல மோதிவே? முதல்ல கபாலி பாட்டி, இப்ப வஜ்ரவேலு பாட்டி. என்ன மிஸ்? என்ன மிஸ்? ஒரே நாளைக்கு ரெண்டு மூணு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கே பைப்புமா இல்ல? ஐயோ கான்ஸ்டபிள், எனக்கு தலையே சுத்துது. நீங்க சொல்றது கொலகாரப்பட்ட மார்க்கெட்ல நடந்த ஆக்சிடென்ட் பத்தி தானே? அதே கேஸ் தான். அது கபாலியோட பாட்டி இல்லையா? கபாலி பாட்டியோ காமதேனு பாட்டியோ, நீ எது சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லிக்க. டேய் வஜ்ரம், நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுறா. அம்மா மிஸ்ஸஸ் ஜானகி, இன்னும் மூணு நாளில் உனக்கு கோர்ட்லேருந்து சம்மன் வரும். உன் பேரில் ரெண்டு கேஸ் இருக்குது. ஒன்றும் ஃபாஸ்ட் டிரைவிங், இன்னொன்று ஹிட் அண்ட் ரன். அப்போ சொன்னியே அம்மா, ரோட் டாக்ஸ் கட்டியாச்சா? இப்படிலாம் சொல்லி எங்களை மாட்டலான்னு பார்க்குறீங்களா? டாக்ஸ் கரெக்டாக கட்டிட்டோம் சார். டோக்கனை பீரோவில் பத்திரமா வச்சிருக்கிறோம். பத்திரமா பீரோவில் வச்சிருக்கிறியா? அதை ஸ்கூட்டரில் தொங்க வேணுயா? அஃபென்ஸ் 3. மூணு, டாக்ஸ் டோக்கன் நாட் எக்ஸிபிட். எக்ஸிபிட் என்ன ஸ்பெல்லிங்கு? கான்ஸ்டபிள் தெரியலன்னா கம்னரையா, தமிழ் எழுதிக்கிறேன். எக்ஸி பிட்டடு. அம்மா வரும்போதே கவனிச்சேனே, வண்டியில் பின்னாடி ரெட் லைட்டை காணுமே. சார், நான் தான் அந்த ரெட் லைட்டை கயட்டி கிச்சனில் பள்ளி வராமல் இருக்கிறதுக்காக மாட்டியிருக்கேன். ரெட் லைட் இன் கிச்சன், நாட் இன் த ஸ்கூட்டர். ஒரு நிமிஷம் கான்ஸ்டபிள், ஒரு நிமிஷம் ஜானகி, அந்த லைசன்ஸை கொண்டு வந்து காட்டுமா? அப்புறம் அதுக்கு வேற ஒரு பயமுறுத்த போறாரு. லைசன்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஓ, அதெல்லாம் வேற வச்சிருக்கீங்களா? ஆனால் ஒன்றும் சார், பர்மனன்ட் லைசன்ஸ் கிடையாது, டெம்பரரி லைசன்ஸ் தான் வச்சிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் பர்மனன்ட் லைசன்ஸ் வாங்கிடுவோம். பையன் மாட்டிக்கிட்டான். எல்போர்டு நாட் தொங்கு ஃபையிங் இன் ஸ்கூட்டர் 5. ஒரு ஸ்கூட்டரை வச்சுக்கிட்டு 5 அஃபென்ஸ் பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு கோர்ட்ல இருந்து சம்மன் மேல சம்மனா வரப்போகுது. எனக்கு கோல்டு மெடல் தான். இதை நம்ம கொண்டாடியே ஆகணும்டா. நான் டியூட்டி முடிச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறேன். என்னடா மாது, கான்ஸ்டபிள் ஜில் மேக்ஸ்ங்கறாரு, அவர் குடிப்பாரா? உனக்கும் ஜில் மேக்ஸ் தெரியுமா? போங்கடி, இந்த வீட்டுல எல்லாருக்கும் ஜில் மேக்ஸ் தெரிஞ்சிருக்கு. சும்மா இருங்க, உங்களுக்கு எல்லாமே விளையாட்டா போச்சு. கான்ஸ்டபிள் என்ன சொல்லிட்டு போறா பாத்தீங்களா? கோர்ட்ல இருந்து எனக்கு சம்மன் புக்கே வரப்போது. என்ன சிரிப்பு உங்களுக்கு? என்ன பார்த்தா கிண்டலா இருக்குல்ல? நேத்து ராத்திரியெல்லாம் நான் தூங்கவே இல்லை தெரியுமா? என்ன சுத்தி ஒரே ஜன திரள், எல்லாரும் என்னையே வேடிக்கை பாக்குறாங்க. அப்போ இந்த மேஜிஸ்திரேட்ல அவரு தலையில சுருள் சுருளா சுருள் சுருளா சுருள் சுருளா முடிய வச்சுக்கிட்டு கையில சவுக்க எடுத்து, இனிமே ஸ்கூட்டர் மோதுவியா மோதுவியான்னு ஃபலார் ஃபலார்னு என்ன வலாசு வலாசுன்னு வலாசுறாரு. ஐயோ, பத்தாததுக்கு என்ன பார்த்து ஒரு ஸ்கூட்டர் அப்படியே வேகமா வருது. அந்த ஸ்கூட்டர் ஓட்டுறது யாரு தெரியுமா? யாரு? அந்த கிழவி. ஸ்கூட்டர் வேகமா ஓட்டிக்கிட்டு ரத்தத்துக்கு ரத்தம் பணிக்கு படினு அப்படியே என் மேல மோத வரா. ஐயோ, அவ பின்னாடி இல்ல கபாலி டெல்லி வஜ்ரவேலு பத்தாக்குறைக்கு அந்த கான்ஸ்டபிள் வர மஃப்டில உட்கார்ந்திருக்காரு. அட பாவி, எல்லார் கையிலயும் ஜில் மேக்ஸ். கனவுலயும் ஜில் மேக்ஸா? ஜில் மேக்ஸ் மட்டும் இல்லங்க,
இருந்தாங்க. அவங்க எல்லாரும் என்ன பார்த்து பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம்னா எனக்கு இருந்த உறவு ஒரே உறவு பூ காட்டுறது தொழில். கால உடைச்சிட்டீங்க, இனிமே எனக்கு அந்த தொழிலும் கிடையாது. கால் உடைஞ்ச என்ன கையில தானே பூ தொடுக்க போறீங்க, நல்ல கதையா இருக்க. உங்கால நான் உடைக்கிறேன், அப்ப என்ன நீ வேலை செய்யறேன். கால் இருந்தே அந்த ஆளு ஒண்ணு செய்யல, வெட்டியாதான் உட்காந்துருது. அம்மா இப்ப நீ என்னன்ற? எனக்கு இருந்தது ஒரே ஒரு ஆதரவு, என் தொழில், அதுவும் போச்சு. ஒண்ணு, நீங்க எல்லாரும் வந்து என் வீட்டுல வந்து எனக்கு ஆதரவா இருந்துட்டுங்க. இல்லாகிட்டு நான் இங்கே இருந்துடுறேன், நீங்க எல்லாரும் எனக்கு ஆதரவா இருந்துடுங்க. மாமா நல்லா மாட்டிக்கிட்டோம். கோர்ட்டு கேஸையும் தப்பிக்க ஒரே வழி பாட்டிக்கு பணிவிடை செய்யறதா, வேற வழியே இல்லை. மாப்பிட, இப்படியாவது உங்களுக்கு வீட்டோட ஒரு வேலை கிடைச்சதே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாரம் தோறும் ஜாலியாய் உளமெங்கும் கொங்கும் சுகமே, மனபாரம் யாவும் மாயமா, இது கிரேசி காமெடி யுகமே. ஈரேழு உலகில் நகைச்சுவைக்கு ஈடேதும் இல்லையே. அடவா நீயும் உடனே இது மலர வேறேது தடையே. இனி டல்லடிக்கும் அல்ல இல்லை, புல்லடிக்கும் அல்ல இல்லை, இல்லமெங்கும் செல்லடிக்குமே.